दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां मंदस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शांतं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये सुकासारिके पूर्णवैराग्यजाचे सुकासारिके पूर्णवैराग्यजाचे वसिष्ठापरि ज्ञानयोगेश्वराचे कवि वाल्मीका सारिका मान्य ऐसा नमस्कार माजा सद्गुरु श्री रामदास जय जय रघुवीर समर्थ सद्गुरुनाथ महाराज की जय समस्त साधु मंडल की जय भारत माता की जय पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்கு நிறைய அடியவர்கள்லாம் வருவா. உலக வாழ்க்கையில் பிரச்சனை, அதை தீர்த்துட்டா இன்னொரு பிரச்சனை, அதை தீர்த்துட்டா இன்னொரு பிரச்சனை, இப்படி தான் இருந்துட்டு இருக்கோம் வாழ்க்கை. நம்ம சத்குருநாதர் சொல்வார், துக்கமே இருக்கிறது நரகலோகம், போகமே இருக்கிறது சொர்க்கலோகம், மிஸ்ரமாக இருக்கிறது பூமியும்பர். இந்த கலந்து இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து கொண்டு துக்கமான இந்த வாழ்க்கையிலிருந்து நிஜமான சுகமாகி ஆத்ம சுகத்தை அடையிறதுக்கு பாரமார்த்திகமாக முயற்சி பண்ணணும், அதுக்கு தான் வாழ்க்கைன்னு சுவாமி சொல்வார். அப்படி இருக்கக்கூடிய வாழ் சாதுக்கள் அடியவர்கள் சதா பகவத் சிந்தனையிலேயே இருப்பான். ஒரு நிர்பந்தப்படுத்தி பண்ணிக்கிறதுல எப்பதான பகவானை நினைக்கணும், அவரை பற்றியே பேசணும், அவரை பற்றியே பாடணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் கிடையாது. மனசு இயல்பா அதை நாடும். சிவானந்தல இல்ல ஆச்சாரியா சொன்னது போல தானே மனசு அதை நாடும். லௌகீக விஷயத்துல நாட்டம் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. போதேந்திர சுவாமியோட கீர்த்தனத்துல ராகத்வேஷ ரஹித அந்த கரணம்ங்கிறது, ராகமும் இல்லை துவேஷமும் இல்லை. ஐயே வள்ள அப்படி இருக்காளே, கொஞ்சம் கூட சத்சங்கத்துக்கு வராமல் அப்படி லௌகீக ஜனங்களாக இருக்காளே அப்படின்னு நினைக்க மாட்டான். அச்சிச்சோ அவளுக்கு இன்னும் கிடைக்கலையே, பகவானே எனக்கு கொடுத்துட்டியே அதை அவளுக்கு கொடுக்கப்படாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாள். யார்கிட்டையும் வெறுப்பு இருக்காது. ஆனால் அவள் வாக்கிலிருந்து அமிர்தத்துக்கு துல்லியமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அது ஏன் அமிர்தம்னு சொல்றது, ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள்னு ஏன் சொல்கிறான்னா, மனுஷனை அழிவிலிருந்து அமரத்துவ நிலைக்கு கூட்டின்னு போகும். அதனால தான் அமுதமொழிகள். அந்த மொழிகளை கேட்கறதுனாலேயே ஒரு அழியக்கூடிய அழுகக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அழகான வாழ்க்கைக்கு போயிடலாம். அந்த தன்மை அந்த வாக்குக்கு உண்டு, மகான்கள் வாக்குக்கு உண்டு. ரமண மகர்ஷி இது வச்சனாமிர்தம்னு போட்டிருப்பான். அது எங்கே கூட்டின்னு போகிறதுன்னா ஞான இன்ப வெளிக்கு கூட்டின்னு போகிறது. சத்குருநாதருடைய உபதேசங்களுக்கு அந்த பேர். அப்படி சொல்கிறது யாரோ ஒரு மனுஷன் இல்லை, மனுஷ வடிவத்தில் வந்திருக்கிற பகவான்னு புரிஞ்சுட்டா அவளுக்கு அதுக்கு மேலே அனுகிரகம் இல்லை. அதனால அது மனுஷனோட குரல் இல்லை, தெய்வத்தின் குரல்னு வார்த்தை அது. மகான்களுடைய ஒரு ஒரு புஸ்தகங்களுக்கும் அப்படி பேர் தான் இருக்கு. உலக வாழ்க்கையில் தாபத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம்
மகான்களை தேடி வருவா. அங்கதான் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். சாது சங்கத்தில் எல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவா என ரகசியம். எங்கு பார்த்தாலும் ஒரு ஆசை, ஒரு பொறாமை, ஒரு கோபம், இப்படிப்பட்ட உலகத்தில் பார்க்குறோம். மகான்கள்ட்ட போனால் உள்ள நுழைஞ்சா இவன்ட்டு என்ன வாங்கணும்னு நினைக்க மாட்டே, வாளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைப்பான். குன்றாத அனுகிரகமும் அமைதியும் சாந்தியும் அவள்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய செல்வம். எல்லாரும் போவா சாதுக்கள்கிட்ட. மகாபரிவாளே பார்த்தா தரிசனம் பண்ணுறதுக்கு சாதாரண ஏழையிலேந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவா உள்பட அங்கே போகிறத பார்க்குறோம். தபோவனத்தில் சத்குருநாதர் அருளாட்சி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் பெரிய பெரிய பதவியில் இருந்தவாலேருந்து சாதாரண கிராமத்து ஜனங்கள் வந்து சுவாமிகிட்ட வந்தது தரிசன அனுபவங்களில் இருக்கு. அப்படி குருதேவர்கிட்டையும் வருவா, நிறைய படித்தவாளும் வருவா. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், எக்கச்சக்கமாக படித்தவான்னு வெளியில் பேர் வாங்கினவாள்லாம் அவளோட புத்தி மட்டுங்கிறத குருதேவர் இருக்க தெரிஞ்சுட்டாங்க. யார் முன்னாடினா படிப்பறிவே இல்லாத என் குருநாதர் முன்னாடி தெரிஞ்சுட்டாங்க. அப்படி ஒரு பெரிய படிப்பாளி அன்னைக்கு வந்திருந்தார், பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு பேர். வந்தே மாதரம்னு ஒரு பாட்டு தினம் கேட்போமே, அந்த பாட்டு அவர் எழுதினது தான். வந்தே மாதரம்ங்கிறது ரொம்ப பிரசித்தமான பாட்டு, வங்காள பாட்டு. பெரிய கவிஞர், எழுத்தாளர், ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். அன்னி குருதேவரை தரிசி, குருதேவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கார், வந்திருக்கார். வந்த வரக்கு வரவாழ்ல பல ரகம் உண்டு. சாதுக்களை பார்க்குற வழிய என்னமோ ரொம்ப சொல்லிக்கிறாளே இவர்கிட்ட, என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படி சில பேர் வருவா. இவரை பார்க்கறதுனாலேயாவது நம்ம பண்ண பாபம் போகட்டுமே, நமக்கு நல்ல புத்தி வரட்டுமே அப்படி சில பேர் வருவா. ஏதாவது ஒரு ஒரு ரோகம் இருந்தால் அது குணமாகணுங்கிறதுக்காக வருவா. இல்லை ஒரு தீராத ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பிரார்த்தனை, அதுக்காக வருவா. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் வருவா. எல்லாரும் பாரமார்த்திகத்துக்கு தான் வருவான்னு சொல்ல முடியாது. இவர் வந்து ஏதோ கேள்விப்பட்டு வந்திருக்கார், பரமஹம்சரோட அருமை முழுசாக தெரியுமான்னு தெரியல. அவரை பற்றி குருதேவர்கிட்ட சொன்ன, ரொம்ப படித்தவர், பெரிய கவிஞர், எழுத்தாளர், அப்படியா அப்படின்னா அவர்கிட்ட கேட்டார் குருதேவர், வாழ்க்கையுடைய லட்சியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறார் சொல்லுங்கோ அப்படின்னு சாட்டர்ஜியை பார்த்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறார். அவர் சொன்னார், வேலைக்கு நல்லா சாப்பிடணும், சௌக்கியமா தூங்கணும், வாழ்க்கையில எல்லா விதமான போகங்களும் அனுபவிக்கணும், இதுக்கு தான் மனுஷ ஜென்மா இருக்குன்னு சொன்னார். அவர் நினைச்சுட்டு இருந்தது அவரோட வாழ்க்கைங்கிறது அப்படிதான். அதனால அவர் சொல்லிட்டார், வாழ்க்கை வாழ்வதற்கே. உடனே பரமஹம்சர் முகம் அப்படி சுழிச்சுட்டார் அவர் நிமிஷம். அவர் கிண்டலுக்கு சொல்லல, இவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்கு சொல்ல, நிஜமாவே அவர் அப்படிதான் நினைச்சார். அதனால சொல்லிட்டார், வேளா வேலைக்கு சுச்சி ருச்சியா நல்லா சாப்பிடணும், நன்னா உடுத்தின்னு வெளியில் போகணும், நன்னா தூங்கணும், கேளிக்கையா சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. குருதேவர் சொன்னாரா, உங்கள்ட்ட கேட்டது நான் பண்ண தப்புன்னாரா. பூண்டு முள்ளங்கி சாப்பிட்றவன்ட்டேருந்து அப்படித்தானே ஏப்பம் வரும்னு சொன்னாரான். நீங்க எதை சிந்திக்கிறீளோ எதை செய்கிறீளோ அதுதானே உங்க வாக்குல வரும் அப்படின்னு சொல்லி, இந்த உயர்ந்த மனுஷ ஜென்மா பகவான் கொடுத்தது அவனை உணர்றதுக்கு தவிர இந்த போகத்தில் இருக்கிறதுக்கான்னு கேட்டாராம் அவரை பார்த்து. ஒரு நாய் படைக்கப்பட்டதுலேருந்து நாயாக இருந்து நாயாகவே மரிக்கிறது, ஒரு காகமோ ஒரு எந்த ஒரு பட்சியோ ஒரு மிருகமோ ஒரு புழுவோ பூச்சியோ ஒரு செடியோ எப்படி படைக்கப்பட்டதோ அப்படியே இருந்து அப்படியே மரிக்கிறது. ஒரு மனுஷன் மட்டும்தான் மனுஷனாக பிறந்து முயற்சி பண்ணா மகான் ஆகலாம், பிரம்மஸ்வரூபம் ஆகலாம், முயற்சி பண்ணாமல் இருந்து அழிஞ்சு கீழே நரகத்துக்கு வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே செத்து போனதுக்கு அப்புறம் இல்லை, இருக்கும்போதே நமக்கும் தொந்தரவு, நம்மளால பரத்தியாருக்கும் தொந்தரவு, அப்படி வாழலாம். அது மனுஷன் அவன் கையில தான் இருக்கு. மேல் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. சுவாமி அடிக்கடி சொல்லுவார் தபோவனத்தில், உயர்ந்த மனித பிறவின்னு சொல்லுவார். அப்போ அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் ஆனந்தமான தெய்வ சுகம் இருக்க அதை அனுபவிக்கணும், பிறத்தியார அனுபவிக்க பண்ணணும். பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு, அம்மா நன்னா இருக்கு சக்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்போம். வெளியில் வந்து பாருங்க, அங்கே பிரசாதம் கொடுக்குறா போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல மாட்டோமா.
இப்படி பகவானோட பிரசாதமாக கிடைச்ச வாழ்க்கை. இதில் இந்த லௌகீக விஷயங்கள்லையே உழன்று அதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஆனால் அதில் மட்டுமே இருக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை இல்லை இல்லையா. அதில் இருந்து கொண்டு மிக உயர்ந்த தெய்வ சிந்தனையோடு வாழணும்னு சாதுக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. காரணம் என்னன்னா, துக்கத்தை தவிர்க்க முடியாது, வியாதியை தவிர்க்க முடியாது, வாழ்க்கையில் நேரக்கூடிய பலவிதமான இன்னல்கள் இடர்பாடுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அது நம்மளை அணுகாமல் தவிர்த்து கொள்ளலாம், அது நம்மளை பாதிக்காமல் நாம் பண்ணிக்க முடியும். தபோவனத்தில் குருநாதர் சொல்லுவார், ரோடு கொதிக்கிறது, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா போகிற இடமெல்லாம் பந்தல் போட்டு பூமியெல்லாம் தோல் பரப்பிட்டு போக வேணாம், உன் காலுக்கு ஒரு செருப்பும் கைக்கு ஒரு கொடையும் வச்சுட்டா போகிறோம். பெருசா நம்ம வரையில் தெய்வீகத்தை உணர்வதற்கான முயற்சி மேற்கொண்டால் சுவாமியோட கிருபை நமக்கு பூரணமாக கிடைச்சி, ரமண பகவான் சொல்வது போல, தன்னை பகவானுடைய கருவியாக ஆக்கி கொண்டவனை விட உலகத்துக்கு கைங்கரியம் பண்றவன் யாருன்னு கேட்டார். தன்னை பகவானுடைய அருட்கருவியாக மாற்றிக்கொண்டு சுகநலம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சாதுவை விட பொதுநல சேவை வேற யாரு பண்ணிட முடியும்னு கேட்கிற மகான்கள். அப்படி இருக்கக்கூடிய சாதுக்களால் தான் உலகம் நிலை பெற்று இருக்கு, இல்லைன்னா என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கும். பூமிக்கு தரான்னு ஒரு பேருண்டு, எல்லாவற்றையும் தாங்குபவள். நம்ம சந்தியாவந்தன மன்றத்தை பண்றவாளுக்கு சொல்றேன், முதல்ல ஒரு மந்திரம் ஜெயிப்போம் இல்லையா, காயத்ரி ஜபம் பண்றதே, பிருத்திவி துவயா திருதா லோகாஹா தேவி தொம் விஷ்ணுனா திருதா தொம்ச்சதாரிய மாம் தேவி பவித்ரம் குருசாசனம்னு சொல்லிட்டு தான் ஜபம் பண்ண ஆரம்பிப்போம். எல்லா விதமான லோகங்களையும் தாங்கக்கூடியவள் பூமாதேவி. ஹே பூமாதேவி, நீ எல்லாத்தையும் தாங்குறேம்மா, உன்னை யார் தாங்குறான்னா மகாவிஷ்ணு தாங்குற. தேவி தொம் விஷ்ணுநாதிருதா, என்னையும் நீ தாங்குகிற தாயே. ஒரு ஒரு நாளும் பவித்திரமான சிந்தனையோடு பவித்திரமான காரியங்களை பண்ணிக்கொண்டு உன்னால தாங்கப்படக்கூடியவனாக, உனக்கு ஒரு பாரமாக இல்லாமல், பூமிக்கு பாரமாக இல்லாமல் ஒரு புஷ்பம் போல இருக்கணும்னு பிரார்த்தனை. இதுல மகாவிஷ்ணு தாங்குகிறாருங்கிறது என்னன்னா, மகாவிஷ்ணு தர்மஸ்வரூபம்ங்கிறதுனாலே தர்மம் தாங்குகிறதுன்னு அர்த்தம். இந்த லோகத்தை எது தாங்குறது, வெட்ட வழியில் அப்படியே ஒரு பந்து மாதிரி நிற்கிறது என்ன, அதை எது தாங்குறதுன்னா தர்மம் தாங்கிறது. இந்த லோகத்தை வாழ வைக்கிறதுங்கிறது தர்மம். தர்மம்ங்கிறது ரொம்ப விஸ்தாரமானது. இதே மேடையில் மகாபாரத சரித்திரம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லும்போது ரொம்ப விஸ்தாரமா மகாபாரத இருக்கிற தர்மங்கள்லாம் சொன்னார். அதாவது தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் வேற இருக்கு. அத்தனையும் சுருக்கி நம்ம குருநாதர் மகிழ்வித்து மகிழ்ன்னு சொன்னார். பிரத்தியார கஷ்டப்படுத்தி அவளோட வேதனையில ஆனந்தம் காணாமல் அடுத்தவாளுக்கு ஆனந்தம் கொடுத்து அது உன் ஆனந்தம்னு நினைச்சுக்கோ, ஏன்னா அடுத்தவான்னு யாரும் இல்லை. இதோட சாரம் சுவாமி சொன்னார். அப்ப இப்படி தர்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய சாதுக்கள் அவ எப்படி இருக்கானா, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தை காப்பாற்றினால் அறத்தை காப்பாற்ற அறம் நம்மை காக்கும்னு சொல்றது இல்லையா. சாதுக்கள் அப்படிதான் இருக்கா. தர்மத்தை காப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம், தர்மம்னு ஒரு பேப்பர்ல எழுதி டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா, காப்பாத்துறது ரட்சிக்கிறது என்னது, தர்மத்தின்படி இருப்பது தான் தர்மத்தை காப்பாத்து. அது தனியாக காப்பாத்துறதுக்குன்னு பிரயத்தனம் பண்ண வேண்டாம், தர்மப்படி நாம இருக்கணும்ங்கிற முயற்சியும் அப்படி இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு நம்மளால ஆன சேவையும் அதுதான் தர்மத்துக்காக நாம பண்ணக்கூடிய கைங்கரியம். வைதிக தர்மமா ஒருத்தர் இருக்க அவளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம், பாகவத தர்மத்தோடு ஒருத்தருக்கு அவளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம், அப்புறம் என்னன்னா அப்படி இருக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளே தர்மஸ்வரூபம் ஆயிடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, தர்மம் நம்மளால காக்கப்படுகிறது அப்படின்னா அப்படி இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் பெருக 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 அந்த சமூகம் நல்லா தானே இருக்கும், அங்க கெடுதல் வர்றதுக்கு வழி இல்லையே. எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் மறுபடியும் தர்மமே வெல்லம்ங்கிறார் பாரதியார். சூரியனை மேகம் மறைக்கிறது இல்லையா, பார்க்கிறோமே வாழ்க்கையில. நம்ம சத்குருநாதர் சொல்வார்,
ஆமா, மேகம் சூரியனை மறைக்கும், ஆனா ஒளி எங்க போயிடும்? மறைக்கும், திருப்பி வெளியில வந்துடும். இப்படிதான் பாக்குறோம். அப்படி தர்மம்ங்கிற அந்த சூரியன் அவ்வப்போது மேகத்தினால மறைக்கப்படும் பொழுது சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்வது போல பகவான் சாதுக்கள் ரூபமாகவே அவதாரம் பண்றார். ஒரு ஒரு காலகட்டத்தில் எப்படி தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றார் போல சாதுக்கள் பூமியில வந்து அவதாரம் பண்றார். அவாதான் கிருஷ்ணன் ஏழு நாளைக்கு கோவர்தனகிரியை தூக்கி நிறுத்தினது போல அவ வாழ்நாள் பூரா தர்மத்தை தூக்கி நிறுத்துறார். தர்மத்தை அப்படி தூக்கி நிறுத்தி அத்தனை பேரும் கோகுலத்தில் அப்படி மழை பொழிஞ்ச போது கிருஷ்ணன் தூக்கின அந்த மலைக்கடியில் அத்தனை பேரும் சரண் புகுந்தது போல தர்மத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய மகாத்மா கிட்ட அத்தனை ஜனங்களும் சரண் புகுந்துடுறா. அவள் அந்த மழை பாதிக்காமல் கிருஷ்ணன் காப்பாற்றினது போல லௌகீக துன்பங்கள் பாதிக்காமல் தன் பக்தால சாதுக்கள் ரட்சிக்கிறான். அப்படி உயர்த்தி பிடிக்கிறா தர்மத்தை. ஆச்சாரிய பகவத் பாதாளுடைய சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவரோட அவதாரத்தின் போது இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. தெய்வத்தின் குரலை பெரியவா விஸ்தாரமாக எழுதியிருக்கார். எல்லா விதமான தர்மங்களும் குன்றி இருந்த காலம். ரெண்டு இருக்கு, என்னன்னா ஸ்ருதி ஆச்சாரம்னு சொல்லக்கூடிய வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மம் ஸ்ருத்தியாச்சாரம், அது இல்லை. அது பதிலாக போலித்தனமான மித்யாச்சாரம் இருந்துதான். ஸ்ருத்தியாச்சாரம் இல்லாமல் மித்யாச்சாரம், தவறான மார்க்கங்கள் ஜனங்கள் கடைபிடிச்சு குழம்பி போன நிலையில. இன்னைக்கே நிறைய பேர் அந்த மாதிரி குழப்பத்துலலாம் இருக்கா. நாங்கள் இன்ன சங்கத்தில் இருக்கோம், எங்கள் குரு நாங்கள் கும்பிட்றவர் வீட்டில் எந்த சாமி படமும் வச்சுக்கப்படாதுன்னு சொல்கிறார், எந்த சாமிக்கும் பூவே போடப்படாதுன்னு சொல்கிறார், அவரோட படத்தை மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பக்தர் அப்படி தான் பேசினார். எங்கள் குரு இருக்கார், அவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் கண்ணாப்பினான்னு திட்டு வரா. பகவான் கோவிலில் எங்கடா இருக்கான், நமக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லுவார் அப்படின்னார். நான் சொன்னேன், அவருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், நமக்கெல்லாம் தெரியல சுவாமி. அனுபவம் ஆகிற மட்டுக்கும் சொல்கிறது வெறும் வார்த்தையாக போயிடும், அது அர்த்தம் இல்லை. எல்லார்த்தையும் பகவான் இருக்கா, நமக்குள்ளேயும் இருக்கான்னா கோவிலில் எப்படி இல்லாமல் இருப்பான்னு நம்ம யோசிக்க வேண்டாமோ இல்லையா? எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான், கோவிலில் அவசியம் இருப்பான், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அங்கே சாநித்தியம். ஏன்னா எத்தனை பேர் வந்து கும்பிட்றா, அத்தனை பேருடைய துன்பம் தீர்றது, அத்தனை பேருக்கு அமைதி கிடைக்கிறது, சுவாமி சாநித்தியம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்படியெல்லாம் மித்யாச்சாரம் ஜனங்களை குழப்பறவா அப்படியெல்லாம் இருந்து அதையெல்லாம் தீர்க்கறதுக்காக சாட்சாத் கைலாசபதியான பரமேஸ்வரனே பகவத் பாதாளர் அவதாரம் பண்ணி 72 விதமான துர்மதங்களை தவறான மார்க்கங்களை கண்டிச்சு வைதீக தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனாயச்ச சம்பவாமி யுகே யுகேன்னு சுவாமி சொன்னது போல அப்படியே வந்து ஆச்சாரியால் பண்ணி காட்டினார். அவருடைய காலத்துக்கு பிறகும் பல முறை இது மாதிரி மேகம் மறைச்சது. அந்தந்த சந்தர்ப்பங்களில் சாதுக்களோட பிரார்த்தனையின் பலனாக பகவான் அவதாரம் பண்றார். ஆச்சாரியால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி காலம். இன்னைக்கும் அவரோட கிருபையினால நமக்கு நம்ம தர்மத்தில் உள்ளான விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். கோவிலுக்கு போறோம், சுவாமி தரிசனம் பண்றோம், மகாபிரிவா சொன்னது போல எல்லா பண்டிகையும் கொண்டாடுறோம். நவராத்திரி, சிவராத்திரி, விநாயக சதுர்த்தி எல்லாம் ஆச்சாரியாளாலேன்னு சொல்லுவா பிரிவா, இதெல்லாம் கொண்டாடுறோம். இன்னைக்கு நம்ம ஹிந்து தர்மம்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தில் நாம் ஒரு ஆசக்தியோடு ஒரு ஆசையோடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் பகவத் பாதாள், அவர் இல்லைன்னா வேற ஜெயந்தியே கிடையாதுன்னு பெரியவா சொல்லுவா. ஆனால் இன்றைக்கு சுமார் ஒரு 410 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணின சமர்த்த ராமதாஸ் சுவாமியுடைய அவதாரம் இல்லைன்னா பகவத் பாதாளால் ஏற்படுத்தப்பட்ட அத்தனை விதமான தர்மங்களும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கவே கிடைச்சிருக்காது. கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டு ஒரு ஹம்பி ரூயின்ஸ் பார்த்தா இன்னைக்கும் மனசு வேதனையா இருக்கு இல்லையா? எத்தனை அழகான விட்டலநாத சுவாமி கோயில் அப்படி கட்டியிருக்கான் இந்த ராஜா. அது கலாரசனை கூட இல்லாமல், தெய்வ பக்தி இல்லைங்கிறது சரி, கலாரசனை கூட இல்லாமல் அதெல்லாம் உடச்சு நொறுக்கி தூள் தூள் ஆக்கியிருக்கிறது பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு நமக்கு. புவனேஸ்வர் போயிருந்த போது பார்த்தேன், இந்த பிரதட்சிணம் பண்ற வெளி பிராகாரத்தில்
ஒரு அழகான விக்னேஸ்வரரோட ரூபம், நல்லா ஆள் ஒசரத்துக்கு இருக்கார் பிள்ளையார். என்ன அழகா பண்ணியிருக்கான், அந்த சுவாமிக்கு கையை உடைச்சிருக்கான், காலை உடைச்சிருக்கான். நல்லா 6 அடி உயரத்துக்கு துர்க அழகுனா கொஞ்சிறது. சில பேர் கேட்பா, சரி அந்த சாமிக்கு சக்தி இருந்தா இப்படி உடைக்கிறத சும்மா இருக்குமோ? நம்மளாம் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்போம் இல்லையா. புண்டலீக சரித்திரம் சொன்னேன் போன வாரம் பாலக்காட்டில், அதில் ஒரு விஷயம் சொன்னேன். அம்மா அப்பா சொன்னதெல்லாம் பிடிக்காமல் அவ மேல பயங்கர துவேஷத்தோடையும் கோபத்தோடையும் இருந்து பெத்த தாய் தகப்பனாரிய கை நீட்டி அடிச்சு வாயில வந்தபடி திட்டி காலால உதச்சதுதான் முதல் சரித்திரம். அப்புறம்தான் குக்குட மகரிஷியோட கிருபையினால பக்தி வந்தது, அம்மா அப்பாவை தெய்வமா கொண்டாடினா அவன் இருக்கிற இடத்துக்கு பாண்டுரங்கன் வந்தார்னு சரித்திரம். அப்படி எட்டி உதைக்கிறத அம்மா சொல்வாளா, கால் வலிக்க போறதுராம் பாளம். தாயாரோட மனசு, குழந்தை நம்மளை திட்டானே, நம்மளை அடிக்கிறானே, அவனுக்கு சிரமப்பட போறதேன்னு நினைப்பாளாம். ஒரு மனுஷ ரீதியா இருக்கிற ஒரு தாயாருக்கு அத்தனை கருணையா இருக்கும் பொழுது துர்கா பரமேஸ்வரிக்கும் விக்னேஸ்வருக்கும் கருணை இருக்காதான்னு. சுத்தியால உடைக்கிறவன் கூட க்ஷேமமா இருக்கணும்னு தானே சுவாமி, சாதுக்களே அப்படி நினைக்கிறது சுவாமி அப்படி நினைக்கும். முரளிதர சுவாமிகள் சொல்லும் போது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். யாரு பக்தியோட சுவாமியை பூஜை பண்றாளோ அப்படிப்பட்டவா கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அங்க இருக்கிற தேவதா மூர்த்திகளுக்கு எல்லாம் சாநித்தியம் வந்துடும். அதனாலதான் சாதுக்களோட சேர்ந்து கோவிலுக்கு போனோம். எந்த இங்க போனேன் எங்க போனேன் நம்மளா டூரிஸ்ட்ல சுத்துறதுல அர்த்தம் இல்லை, சாதுக்களோட போனோம். அதே மாதிரி பக்தி இல்லாதவா உள்ள நுழைஞ்சு கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பகவானோட சாநித்தியம் போயிடும். அவன் கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சு தொடர மட்டுக்கும் சாமி அங்கே இருக்கவே இருக்காது, கிளம்பி போயிடும். அப்ப அவன் அவன் சிலையன்னு தான் நினைச்சு உடைக்கிறான், சரி நம்ம சிலையாவே இருந்துருவோமே அப்படி சுவாமி இருந்துருவார். அப்படி நம்ம கோவில்கள்லாம் இடிக்கப்பட்டது ஒரு காலத்துல 13வது நூற்றாண்டோட ஆரம்பத்தில் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணினா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களும் மலேச்சர்கள்லாம் உள்ள வந்து நம்ம கோவில்கள்லாம் ஹதாகதம் பண்ணி நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறவாள் உயிருக்கே ஆபத்துங்கிற நிலைமையை உண்டாக்கி அவ சொல்றபடி கேட்கணும், இல்லைன்னா பிராணனை விடணும், அதுதான் வழி. ஸ்திரீகள்லாம் வெளியில தலகாட்டாத மட்டுக்கும் தப்பிச்சா. நான் பைட்டன் போன போது அங்க சில வீடுகள்லாம் காமிச்சா, எல்லா வீட்லையும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்கு. அந்த ஊருக்காரர் சொன்னார், சந்தெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், லேன்ஸ் கல்லியாக இருக்கும், அது வழியாக குதிரை வர்ற சத்தம் கேட்குறதுனா வேகமாக வர முடியாது, அதனால அப்படி வச்சிருப்பா. குதிரை குளம்படி கேட்டுதுன்னா குடுக்குடு பொம்மநாட்டிகள்னா கீழே போய் அந்த அந்த ரூமில் அடி அறையில் இருந்துருவாளாம். மேலே ஒரு பலகாய் போட்டு மூடி மேலே கம்பளம் எல்லாம் போட்டுண்டு அது மேலே உட்காந்துட்டு புருஷாலெலாம் இருப்பாளாம். தப்பி தவறி கண்ணில் பட்டுட்டா அவ மானத்துக்கும் உத்தரவாதம் இல்லை, உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. இப்படி ஒரு காலம் இருந்திருக்கு இந்த தேசத்தில். நம்ம தர்மத்தில் உறுதியோட இருக்கேன்னு சொல்றவனை வெட்டிடுவான். அது அப்படி பண்றதுங்கிறது நமக்கு எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயலா, மனசு வேதனையா இருக்கு இல்லையா. அவளுக்கு அது தர்மம்ங்கிற எண்ணத்துல தான் அவ இருக்கா, இப்படி எல்லாம் பண்ணினா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம தர்மத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால அப்படிதான் பண்ணணும். உருவ கடவுளை கும்பிடப்படாது, கும்பிடவன கோயிலோட அப்படி பண்ணானா அவனை கொல்லு. இப்படி இருந்திருக்கு ஒரு காலகட்டம், இருண்ட காலம் நம்ம தேசத்தில். சமர்த்த ராமதாஸ் சுவாமி அவதாரம் பண்ணி, சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமியோட அம்சமாகவே அவதாரம் பண்ணி, திரையோதசாட்சரி மந்திரமான ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் மந்திரத்தை தானும் ஜபம் பண்ணி எல்லாரையும் ஜபம் பண்ண வச்சு, ஊர் ஊரா எப்படி நம்ம போதேந்திரால் ஐயாவாள்லாம் தெரு தெருவா அலைஞ்சாலும், அப்படி கிராமம் கிராமமா ஊர் ஊரா போய் ஜனங்களுக்கு பக்தியும் வீரமும் ஊட்டி, நம்ம சுவாமி பக்தாளுக்கு சில லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கார், தெய்வ பக்தியுடனும் தேசபக்தியுடனும் வாழ்வோம்னு எழுதியிருக்கார். நான் அது அவ்வளவு முக்கியம், இந்த தேசத்துல போனதுனாலதான் நமக்கு இத்தனை நல்லது கிடைச்சிருக்கு. சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி, கிராமம் அனைத்தும் தவபூமி, அப்படி ஒரு பாட்டு உண்டு. சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவர் அனைவரும் ராமரேன்னு ஒரு பாட்டு உண்டு. அப்படி கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் சாதாரண புழுதி இல்லை, அதெல்லாம் வந்து விபூதி குங்குமத்துக்கு சமம், சந்தனத்துக்கு சமம்.
ஏன்னா அத்தனை சாதுக்கள் அத்தனை மகாத்மாக்கள் பகவானுடைய அவதாரமாகவே உள்ளவா நடமாடின பூமி. ஒரு ஒரு துகள்லையும் தர்மம் இருக்கீங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரசித்தமான விஷயம்தான், சுவாமி விவேகானந்தர் அயல் நாட்டுக்கு போயிருந்த பொழுது நம்மெல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணுறோம்னு மற்றவாளுக்கு ஒரு கிண்டல் உண்டு. நம்ம மனுஷாலே இப்போ அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒருத்தர் ஆத்துக்கு போயிருந்தேன், அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்திருந்தார், நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், இதை பார்த்துட்டு இந்த பொம்மை விளையாட்டெல்லாம் என்றைக்கு நிறுத்த போகிறேன்னு கேட்டார். விக்கிர ஆராதனை பொம்மை விளையாட்டு என்றைக்கு நிறுத்த போகிறேன்னு கேட்டார். அப்படி அவரோட ஃபோட்டோ காமிச்சார். நல்லா இவ்வளோ அகரத்துக்கு ஜெரிகைக்கு வேஷ்டி போட்டுண்டு நல்ல பட்டையாக விபூதியும் குங்குமம் சிக்னல் இது மாதிரி இட்டுருக்கார். வரிசையாக வேலை வழிக்கு சாப்பிட தான் சாப்பிட்றோம், காரில் தான் போகிறோம். நம்ம என்ன குறைச்சுன்னுட்டோம் நம்ம விக்கிரக ஆராதனை இகழறதுக்கு. ரமண பகவான் சொல்கிறார், நீ உண்டா தெய்வம் உண்டு, உனக்கு உருவம் உண்டா தெய்வத்துக்கு உருவம் உண்டு. என்னைக்கு நீ இல்லாமல் போனியோ அப்போ தெய்வத்துக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஆள் எங்கே இருக்குன்னு கேட்குறார் அவர். உன்னோட சரீர பிரக்ஞம் உனக்கு இருக்கு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்க தெரிகிறது. துளி உப்பு குறைஞ்சா நமக்கு பிடிக்கல, சாப்பாடு இப்படி வேண்டிருக்கு, ட்ரெஸ் இப்படி வேண்டிருக்கு, எடுத்துக்கு ட்ரெஸ் உடுத்தின்னு கிளம்புறத ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் இது வேண்டாம்பா வேற ட்ரெஸ் போட்டு போகலாம் அப்படி போகிறோம் நம்ம. ராமகிருஷ்ண பரமேஸ்வர் கேட்குறாரு, உனக்கு இப்படி ரூபத்தை கொடுத்துருக்கானே, உலகத்தை இப்படி படைச்சிருக்கானே, செடி கொடி மரம் மண்ணும் எல்லாம் இருக்கே, இதை படைச்சவனுக்கு ரூபம் இல்லைன்னு எப்படி சொல்கிற நீ, பாத்தியா நீ? அவனுக்கு ரூபம் இருக்கு, ரூபம் இல்லாத போகிறது, அதை நீ அவனையே கட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன் நீ அவனுக்கிட்டு தெரிஞ்சுக்கோ, நீ எப்படி இருக்கியோ எனக்கு தெரியாதுப்பா. உன்னை சில பேர் ரூபம் இருக்குங்கிறா, சில பேர் ரூபம் இல்லைங்கிறா, நீ எப்படி இருக்கியோ அதை நீயே எனக்கு காட்டு. உன்னை பார்த்துருக்கா சில பேர் உணர்ந்திருக்கான்லாம் சொல்கிறாளே, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு வேண்டி கேட்டு அழு. உனக்கு பகவானோட தரிசனம் கிடைச்சவனும் உருவம் இருக்கா இல்லையா நீ தெரிஞ்சுக்கோ, நாங்கள் சொல்கிறத கூட நம்ப வேண்டாம்ங்கிற. இது பொம்மை விளையாட்டுன்னு சொல்கிறது, இது ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்டேஜ்னு சொல்கிறது. நம்ம என்ன கிராஜுவேஷன் வாங்கிவிட்டோம், இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரண நிலைமையில் இருக்கோம். எந்த ஆசாபாசங்களையும் விடவே முடியல நம்மளால். கண்ணை மூடி சத்த நேரம் உட்காண்டிருக்காப்பிலையோ, ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆசிரமத்தில் தியானம் பண்ணாப்பிலையோ, ஒரு நாலு பஜனை பண்ணி ரெண்டு ஸ்லோகம் சொன்னாப்பிலையோ, ஒரு வேதாந்த பிரவச்சனமோ புஸ்தகமோ படித்தாப்பிலையோ நம்ம அதை தாண்டிட்டோங்கிற எண்ணம் நமக்கு வரவே விடாது. அதுதான் அதனால்தான் பகவத்பாதாள் ஆச்சாரியாள் அத்வைதத்தோட சிகரமாக இருந்து அப்படி மட்டங்களை ஸ்தாபித்தவர், சந்திரமௌலீஸ்வர பூஜையை வச்சார். அகம் பிரம்மாஸ்மின்னு கண்ணு முடின்னு உட்கார தெரியாதானே. இப்போ போன வாரம் கேட்டார் ஒருத்தர், நான் கேட்டேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தானே சரியான சித்தாந்தம்னா அப்படின்னார். ஆமாம் சுவாமி, அது உமக்கும் எனக்கும் இல்லைன்னு நான் இல்லைன்னு யார் சொன்னா? நாம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது அகம் பாவம் இருக்கு, அந்த வார்த்தையில் அகம்னு ஒரு பாவம் இருக்கு, பிரம்மம்னு ஒரு பாவம் இருக்கு. அகம் பாவம் முழுசாக போனால் எது மிச்சம் இருக்கோ அதுதான் பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி இல்லை, நான் கடவுள் அப்படின்னு சொல்வது நமக்கு தகுந்த வார்த்தைகள்ல. நான் போன பிறகு எது மிச்சம் இருக்கோ அதுதான் கடவுள். நம்ம சுவாமி சொல்வார், நான் தான் நான் தான் சொல்லிக்கிறான், நான் போனால் மிச்சம் இருக்கிறது தான், இதுதான் பகவான் சொல்லுவேன். இப்போ விக்கிரக ஆராதனைங்கிறது அவசியமாக நம்ம சகுண ரூப ஆராதனை சொல்லி கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். ஒரு ஒரு வீட்லையுமே பார்த்தா அவள் ஒரு சிவலிங்கமோ ஒரு சால கிராமமோ எல்லா வீட்டுக்கு வீடு பூஜை இருக்கும். நீ குளிக்கிறியோ இல்லையோ சுவாமிக்கு அப்படி ஒரு ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணி ஒரு ரெண்டு புஷ்பத்தை போட்டு ஏதோ ஒரு ரெண்டு கல்கண்டு திராட்சை இல்லை மகா நைவேத்தியம் ஏதோ ஒன்று. உன்னால் நான் சௌக்கியமாக இருக்கேன் பகவானே, இத்தனை கொடுத்த உனக்கு என்னுடைய ஒரு நன்றி பூர்வமான ஒரு நமஸ்காரம், அவ்வளவுதானே. ஒரு ஆத்திரைய ஒரு மாமி சொன்னா, எனக்கு மந்திரமெல்லாம் ஒன்றும் தெரியாது மாமா, கிருஷ்ணா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவேன். அது போரும் மாமி, அதான் மந்திரம் நான். ஏ காப்பி குடிடா, உப்மா சாப்பிட்றான்னு சொல்லுவேன், போருவேன்னு கிருஷ்ணா ஏத்துமா. இது எந்த பாஷையில் இருக்குன்னு அவன் கேட்க போகிறது இல்லை. இப்படி மூர்த்தி ஆராதனை பண்ணி 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 நமக்கு கொடுக்குற முக்கியத்துவங்களை தாண்டி, மனுஷாளுக்கு கொடுக்குற முக்கியத்துவங்களை தாண்டி, பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பகவானுக்கு அலங்காரம் பண்ணி, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி, அவருக்கு பூஜை பண்ணி, அவரை தியானம் பண்ணி, நம்மளோட புகழை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பதில் அவரோட புகழை பாடி, அப்படி மனசுக்கு ஒரு அமைதி அமைதி அமைதியை உண்டாக்கி கொண்டு மேலே 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 அந்த ஞான நிலைமைக்கு போகிறது. அப்படிதான் வழி சொல்லி கொடுத்துருக்கான். பெரியவா சொல்கிறார், சும்மா இருக்கிறது அப்படின்னா மனசு அடங்கிறது, அது நிறைய பேருக்கு புரியாது. சும்மா இருக்குன்னா பெசாமல் உட்காண்டுக்கிறதுன்னு நினச்சிட்டுருப்பா. நீ பக்தி பண்ண பண்ண மனசு ஒடுங்கி அடங்கிடும், சும்மா இருக்கிறது உனக்கு லபிச்சிடும்னு சொல்கிற. அப்படி பரம ஜானியாகவும் பக்த சிரேஷ்டராகவும் இருந்த சமர்த்த ராமதாஸ் சுவாமி, அவர் வரையில்
காயத்ரி புரச்சரணம் பண்ணினார், கோடி கணக்கில் ராமநாம ஜபம் பண்ணினார், ராமனை சாட்சாத் தரிசனம் பண்ணி பார்த்துட்டார். ஆனா அதோட ஒரு வாழ்க்கை திருப்தி அடையல. அத்தனை பேருக்கும் இந்த ஆனந்தம் கிடைக்கணும், நம்ம தேசம் அதோட மகோன்னத நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக பாடுபட்ட. பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற அத்வைத சம்பிரதாயம் தான் சமர்த்த ராமதாஸ் சுவாமியும் ஆச்சாரியாளோட சம்பிரதாயம் தான். ஜெகத் மித்தியா இந்த உலகத்துக்கான ஏன் பாடு, உலகமே மாயை தானே, இதுக்கு நான் ஏன் பாடுபடணும், இங்க இருக்கிறவாழ்லாம் சௌக்கியமா இருக்கணும், இந்த உலகம் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், நான் ஏன் நினைக்கணும்னா. அட, ஒரு ராத்திரி ஒரு சத்திரத்துல தங்க போறோம்னா கூட அந்த ரூமை நம்ம சுத்தம் பண்றோம், தங்க போறதுமோ ஒரு ராத்திரி தான், அடுத்த நாள் கத்துல பட்டி தூக்கி கிளம்பணும், அழுக்கில் படுத்திப்பியோ நீ, அந்த இடம் சுத்தமா இருக்கணும். ஃபேன் ஓடலை என்ன கூப்பிட்டு சார், ஃபேன் ஓடலை சார், காத்து நன்னா வரணும், ஒரே ஒரு நைட் ஸ்டே இதுவாவது பரவாயில்ல, நாங்கள் வார்க்கர் யாத்திரை போனோம், வெறும் வெட்ட வெளி, ஒரு கூடாரம் அடிச்சு கொடுத்துருவா, நாங்கள் ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டா காத்தால 3 மணிக்குள்ள எழுந்திருந்தாகணும், கீழே விரிச்சுக்கிறது வெறும் பிளாஸ்டிக் ஷீட்டு தான், அதில் நாங்கள் கல்லெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு அந்த அசௌரியத்துக்குள்ள ஒரு சௌரியத்தை தேடிப்போம் இல்லையா, யாத்திரை போகிறது பண்டரி யாத்திரை போகிறது. ஆக ஒரு நாளாக இருக்கட்டும் 2 நாளாக இருக்கட்டும் தங்குறோம்னா அந்த இடத்துல நம்ம சௌக்கியமாக பண்ணிக்க முயற்சி பண்ணுவோம். ஆமாம், உலகம் மித்தியை தான், தற்காலிகமானது தான், மாறுதலுக்கு உட்பட்டது தான். நம்ம குருநாதர் சொல்வார், உள்ளதொன்றும் உள்ளதில்லை, உள்ளதினும் நாசம் இல்லை, நாசம் உள்ளது உள்ளதில்லை, ராமராம பாகிமா. இதை சொல்லிட்டு இது இந்த பழைய ராமதாசர் சொன்னது அப்படின்னாரா சுவாமி, இவர் தான் இது பழைய ராமதாசர் சொன்னது. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் கூட 2 தமிழ்நாட்டுக்காரா இருந்துட்டு இருந்தா, அவர் சொன்னதெல்லாம் தமிழ் பண்ணினான்னு சொன்னாரா சுவாமி. ஆமாம், எதுவும் சாஸ்வதம் இல்லைதான், நானும் இருக்கிற மட்டுக்கும் டிஸ்போசபிள் கப்பில் காஃபி கொடுத்தாலும் காஃபி டிஸ்போசபிள் உள்ள போயிடும், கப்பு டிஸ்போசபிள் வெளியில போயிடும், ஆனா ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இல்லையா காஃபி குடிக்கிற மட்டுக்கும். அப்படி உலகத்துல தர்மம் நிலை பெற்றிருந்து, தர்மத்தினால எல்லாரும் நிலை பெற்றிருந்து வாழ்கிற போது சௌக்கியமா வாழணும், எந்த துக்கமும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும்னர் அபிராமி பட்டர். சௌக்கியமா ஆனந்தமாக தெய்வீக நெறியோட நல்ல சிந்தனையோட வாழணும். கிளம்பும் போது அப்படி புஷ்பம் போல பவழமல்லிப்போ அப்படி அப்படி சிரமம் தெரியாம அப்படி உதிர்றது பாருங்க மரத்துலேருந்து அப்படி உதறணும். இருக்கும்போதும் ஆனந்தமா இருக்கணும், இறக்கும்போது துக்கம் இல்லாமல் போகணும், இருக்கும்போதும் எல்லாருக்கும் உபகாரமா இருக்கணும், போனதுக்கு அப்புறமும் நம்ம பண்ற உபகாரம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கு வாழ்த்து, 400 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பேசுறோம், சமர்த்தரை பத்தி பேசுறோம், சித்தியான எல்லா மகான்களை பத்தியும் ஆச்சாரியாளிலிருந்து எல்லா மகான்களை பத்தியும் பேசுறோம். என்ன வெறும் நினைவு மட்டும் இல்லை, அவ என்ன காரியத்துக்கு வந்தாலோ அது இன்னைக்கும் அவ பேரார நடந்துட்டு தானே இருக்கு, ஒன்றும் மாறலையே. சமர்த்தர் சஜ்ஜன் கிட்ட இருந்தபோது என்ன சாநித்தியம் இருந்ததோ இன்னைக்கும் அது இருக்கு, அங்கே போனால் நம்ம அனுபவிக்கலாம். அவர் தங்கியிருந்த சாப்பிள் மட்டம் சஜ்ஜன் கடை சிங்கட்மாடி எல்லாம் போனால் அந்த ஆனந்தம் அந்த ராமநாமம் இன்னும் அங்கே இருக்க அனுபவிக்கலாம். கோவிந்தபுரத்துக்கு போனால் இன்றைக்கும் அந்த சாநித்தியம் அனுபவிக்கலாம். அப்படி சாதுக்கள் அந்த இடத்துல அவ திவ்ய சரீரமே நாம மயமாக பண்ணி அந்த சரீரத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி வரவாளுக்கு எல்லாருக்கும் அந்த நாம நிதி நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு நிரந்தர வைப்பு நிதினு போடுவோம் தெரியுமா, இதுதான் அது. அப்படி பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அப்படி அவதாரம் பண்ணி தன்னுடைய சரீரம் இருக்கிற மட்டுக்கும் இந்த தேசத்துக்கு ரொம்ப முக்கியமானது அறிவும் ஆற்றலும், அதாவது தர்ம ரீதியாக இருக்கக்கூடிய அறிவும் அந்த அறிவை கேட்டு செயல்படக்கூடிய ஆற்றலும், அதுதான் இவா ரெண்டு பேரும் சமர்த்த ராமதாஸ் சுவாமியும் சத்ரபதி சிவாஜியும். ஒன்று ஞானம் அறிவு, இன்னொன்று அந்த ஞானத்துக்கு அடங்கின ஆற்றல். ராமதாஸ் சுவாமி சொல்லும்போது பிரம்மபலம் க்ஷத்ரபலம்னு சொல்லுவேன், அப்படி பிரம்மபலத்துக்கு கட்டுப்பட்ட க்ஷத்ரபலம் அப்படிங்கும்போது அதில் தப்பு வர்றதுக்கு வழி இல்லையே. இந்த மிளேச்சர்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டி நம்ம தர்மத்தை திருப்பியும் ஸ்தாபித்து இடிஞ்சி இடங்கள் எல்லாம் கோவில் கட்டும்படி பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் நீங்கள் அசரப்படாது அப்படின்னு சொல்லி ராமாயண கதையே போராடமெல்லாம் பிரவச்சனம் பண்ணி ராவணன் என்ன சக்தியோட இருந்தான், எப்படி ஆட்சி பண்ணினான், எத்தனை பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தான், அப்பேற்பட்டவன் தர்மத்தோட இருந்தா ஜெயிக்கலாம்னு காட்டுறதுக்கு பகவானே மனுஷ அவதாரம் எடுத்து பண்ணி காட்டினாரே, தன் தெய்வீக சக்தியை காட்டாமல் ஒரு மனுஷனாகவே இருந்து அக்கிரமம் பண்றவன் அகங்காரியா இருக்கிறவன் ஜெயிக்க முடியும் தர்மத்தினாலன்னு காட்டினாரே. அப்படி கிராமம் 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 கிராமமா போய் பிரச்சாரம் பண்ணி எல்லாருக்கும் ராமநாம உபதேசம் பண்ணி
ராஜாவையும் நல்வழிப்படுத்தி தன் மார்க்கத்துக்கு கொண்டு வந்து இந்த தேசம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா சமர்த்த ராமதாஸ் சுவாமி ஒரு முக்கியமான காரணம். அவருடைய அவதாரம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம தேசம் எப்படி இருந்திருக்குமோ நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத்தனை தர்மமும் மண்ணோடு மண்ணா போயிருக்க வேண்டியது. இதற்கு பிறகு திருப்பியும் இது 400 வருஷத்து கதை இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பியும் ஆங்கிலேய நாகரிகம் ரொம்ப தலையெடுத்து போய் நம்ம தர்மம் எல்லாம் குலைந்து போய் ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்றது ஒரு பெருமையா நினைக்கிற பசங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. நித்திக்கெல்லாம் ஒண்ணு விட்டுக்காமல் இருக்கிறது, வெள்ளக்கார நாகரிகத்தின்படி இருக்கிறது ஒரு மேன்மையா நினைக்கிறது, நம்ம கலாச்சாரத்தை மட்டமா நினைக்கிறது, அப்படி இருக்கிறவளெல்லாம் கர்நாடகம் 10 பசிலின்னு திட்டுறது, அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்படி பிரிவுகள் பிளவுகள்லாம் இருந்த காலத்துல அதே பகவான் ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வ தர்ம சுரூபணி அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேனவகான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக அவதாரம் பண்ணி, இங்கிலீஷ் படிப்பு கிடையாது, வேத அத்தியனமும் பண்ணல, ஆனா பக்தியினால உள்ள முருகி பகவான் அடையணுங்கிற ஏக்கத்தினால தாபத்தினால மட்டுமே அடையலாம்னு காட்டினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய காலத்துக்கு பிறகு சமீப காலங்களில் வைதீக தர்மம் ரொம்ப குன்றி போய் திருப்பியும் ஜனங்களுக்கு நாஸ்திகவாதமும் ஒரு குழப்பமான மனோநிலையும் இருக்கிறத நம்ம சத்குரு ஞானானந்த பகவான் காஞ்சி மகாபிரிவா ரமண மகர்ஷி மாதிரி மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி ஜனங்களுக்கு தர்மத்தை காட்டினான். அப்படி திருப்பியும் 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 பேர் சொல்லி மாளாதுங்கிறதால 2-3 பேர் சொல்கிறேன், விட்டு போனதுங்கிறதுக்கு சொல்லவே முடியாது, அத்தனை மகான்கள் திருப்பியும் 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 அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணி இதுதான் தர்மம் இப்படி இருங்கோ இப்படி இருங்கோன்னு அவ அனுஷ்டானம் பண்ணி காட்டி நமக்கும் அது உதாரணத்தை சொல்லி கையை பிடிச்சு கூட்டின்னு போறா. சமர்த்த ராமதாஸ் சுவாமி கூடவே வாழ்ந்து அவரோட சரித்திரத்தை சமர்த்த பிரதாப்ங்கிற பேர்ல கிரிதர சுவாமின்னு ஒரு மகான் எழுதியிருக்கார். அத தமிழ் பண்ணின பக்தாளுடைய கிரந்தங்கள் மூலமாக அவரோட சரித்திரத்தை நாம அனுபவிக்க போறோம். அந்த கிரிதர சுவாமி சொல்றாரா, சமர்த்த ராமதாஸ் சுவாமியுடைய காரியங்கள் அற்புதமானது, ஒரு உத்தம சந்நியாசி போல வாழ்ந்து, ஏன்னா பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் தான் இருந்தார் அவர், வைராக்கிய சன்னியாசியாக இருந்து எதுலையும் பற்றற்ற நிலையில இருந்து ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ வேண்டிய அத்தனை தர்மத்தையும் உபதேசம் பண்ணி ராஜாவாக சத்ரபதி சிவாஜி முடிச்சு கூடுறதுக்கு காரணமாக இருந்து எந்த விதமான ஒரு செல்வாக்கோ சலுகையோ எதிர்பாராமல் வனங்களையும் காட்டிலையுமே வாழ்ந்து எல்லா இடங்களையும் ஆஞ்சநேய மூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணி தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி 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 நம்ம தஞ்சாவூருக்கு வந்து அங்கேயும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் சரித்திரத்தை நம்ம விரிவாக பார்க்குறோம். இப்படி எல்லாம் பண்ணி நம்ம தர்மத்துக்கு புத்துயிர் கொடுத்த ராமதாஸ் சுவாமியை பற்றி யாருக்காவது ஒரு ஒப்புமை சொல்லணும், ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் ஆச்சாரியாவை மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்லுறார் கிரிதர சுவாமிங்கிற. சமர்த்த அவதார நிரூபமா ஆச்சாரிய சுவாமி சாஜே உபமா. சமர்த்த அவதார நிரூபமா ஆச்சாரிய சுவாமி சாஜே உபமா. இவர் யாரையாவது உபமானம் சொல்லணும்னா ஆச்சாரியால மட்டும்தான் சொல்ல முடியுங்கிற. பிரம்மச்சரியாசிரமி பரமஹம்ச மகிமா பிராமண்ய ரக்ஷணி அவதாரு சமர்த்த அவதார நிரூபமா ஆச்சாரிய சுவாமி சாஜே உபமா. பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருந்து கொண்டு நம்ம சாதாரணமா பிரம்மச்சாரிங்கிறதுக்கு என்ன சொல்றோம், கல்யாணம் பண்ணிக்காதவன்கிறதுக்காக சார் அவர் பிரம்மச்சாரி சார் அப்படின்னா பேச்சலர்னு அர்த்தம் அப்படி நம்ம சொல்றோம், அது வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. பிரம்மத்தை உணரக்கூடிய நிலையில அந்த ஒரு மார்க்கத்தில் ஒரு திருதியோடு இருக்கிறவன் அந்த வழியை கடைபிடிக்கிறவன் அவன் தான் பிரம்மச்சாரின்னு பேரு. ஆசை இல்லாத பூர்ணமான மனசு, விரக்தியான மனசு, தனக்குன்னு யார் பண்ணிக்கலையோ அவனால தான் லோகத்துக்கு நல்லது பண்ண முடியும் இல்லையா. அப்படி பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருந்தா ரெண்டு பேருமே பரமஹம்ச மகிமா, ரெண்டு பேரும் உலக வாழ்க்கையில இருந்து கொண்டு அதுல பற்று இல்லாமல் இருந்து கொண்டு
அகம் பிரம்மாஸ்மிங்கிறத அனுபவத்துல உணர்ந்தும் கூட எல்லா ஜனங்களையும் கைதூக்கி நிறுத்துறதுக்கு பாடுபட்டவா. ரெண்டு பேரும் 32 வயசுக்குள்ள அவர் அப்படி சாதிச்சார். பகவத்பாத ஆச்சாரியார் சமர்த்த ராமதாஸ் சுவாமி 75 வயசு காலம் இருந்து அத்தனை பாடுபட வேண்டியதா போயிடுது. அப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி. கலியுகி சந்நியாசி கிரகண ஆச்சாரிய சாலவிலே விசார சந்நியாச சமர்த்தாச்சே சமர்த்த அவதார நிரூபமா ஆச்சாரிய சுவாமி சாஜே உபமா. இந்த கலியுகத்துல சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறது அத்தனை கஷ்டம். சந்நியாசம் உண்மையிலேயே ஒரு கட்டாயம்னு சொல்லப்படலை, விதிக்கப்படாத ஒரு காலம். ஏன்னா அவ்வளவு சிரமம் இதுல, பற்றற்று வாழ முடியாது. ஜனங்களுக்காக நல்லது பண்ணணும்னு ஒரு ஸ்தாபனங்களை ஏற்படுத்தினா கூட அந்த ஸ்தாபனங்கள்ல பலவிதமான நிர்வாக சிக்கல்கள் அப்படின்னு லௌகீகம். ஏதாவது ஒரு ஒரு படகுல சின்ன ஓட்டம் இருந்தால் ஜலம் உள்ள போறாப்புல உள்ள பூந்துடும். ரொம்ப சிரமம், பார்த்துக்கவே முடியாது. அப்படிங்கிறத ஆச்சாரியால் பகவத்பாத சங்கர ஆச்சாரியால் இந்த கலியுகத்தில் அப்படி உத்தம சன்னியாசியா இருந்து காட்டினார். சுதன்வா மாறி ராஜாக்கள்லாம் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ராஜ்யத்தைய சமர்ப்பிச்ச போது கூட எதுலையுமே பற்றில்லாமல் இருந்துட்டார் ஆச்சாரியா. அவன் வேண்டி கேட்டுண்டான்னு ஒரு நாளைக்கு இந்த ராஜ அலங்காரம் பண்ணிண்டாளாம். இன்னைக்கும் விஜயதசமி இன்னைக்கு சிங்கேரியில் ஆச்சாரியாள்லாம் பண்ணிக்கிறது பகவத்பாதாள் பண்ணின்றது போல. ஆனால் எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறாளோ அதே மாதிரி இதை கயிற்றையும் வச்சுடுவா, அதில் நாட்டம் கிடையாது. அப்படி பரமஹம்ச சன்னியாசம் இருந்து காட்டினார் சமர்த்தர். அப்படின்னா சன்னியாச ஆசிரமம்ங்கிறது முறப்படி தீட்சை வாங்கிட்டு உபவீதம் எல்லாம் எடுத்துட்டு சிக்கையெல்லாம் எடுத்துட்டு அந்த முறப்படியான அந்த சன்னியாசம்னு இல்லை, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் தான் இருந்தார். எந்த ஆசிரமத்தில் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து வீட்டு விட்டு கிளம்பி போனாரோ அப்படியே ராம அனுகிரகம் கிடைச்சது, அப்படியே இருந்துட்டார். ஆனால் விசார சன்னியாசியாக எதிலையும் பற்றில்லாமல் பாறையில் படுத்துக்கொண்டு மரத்தடியில் இருந்து கொண்டு பிட்சை வாங்கி சாப்பிட்டு கொண்டு எப்போ ராஷ்டிர குரு இவர்தான் ராஜா சத்ரபதி சிவாஜி அனௌன்ஸ் பண்ணிட்டார், அறிவிச்சுட்டார் இவர்தான் ராஜ குருன்னு, பிட்சை எடுத்து சாப்பிட்டார். அப்போ விசார சன்னியாசி சந்நியாச கோலம் இல்லை, சன்னியாசியாக வாழ்ந்தார். குருநாதனும் சொல்லுவார் வஸ்திரத்தில் என்ன இருக்குபார். அப்போ நான் ஏன் கட்டின் இருக்கேன்னு கேட்குறியா, குரு கொடுத்தார் கட்டின் இருக்கேன் அவ்வளோதான்பார். முரளிதர சுவாமிகளும் சொல்லிருக்கார் வஸ்திரத்தில் என்ன இருக்கு. நம்ம நாட்டில் பரமஹம்சர் வெள்ள வஸ்திரத்தில் இல்லையா, வள்ளலா ராமலிங்க சுவாமிகள் இல்லையா. விசார சன்னியாசி போல வாழணும், பற்றற்று இருந்துடலாம், அது அவளால் முடியும். அதுக்கு உபாயம் அவ காட்டுறா, நாமத்தையே பிடிச்சுக்கோங்க. நாமாச்சே சாதன வைகுண்ட பாவனை தேத்த பிரம்மஜான கோண புசங்கிற துக்காரம் வராது. நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு சதா அந்த ஆனந்தத்திலே இருந்துட்டேன்னா திடீர்னு பார்த்தேன்னா நீ வைகுண்டத்தில் இருப்பேடா. நீ இருக்கும்போது லோகத்தை வைகுண்டம் ஆக்கியிருப்பே, அதுக்கப்புறம் உன் வைகுண்டத்துக்கும் கூட்டின்னு போயிடுவா. அங்கே சார் நீங்கள் வேதாந்தா லிட்ரேச்சரில் என்னென்ன படிச்சிருக்கேன்னு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கிற தேத்தே பிரம்மஜான கோண புசங்கிற, அதாவது வேதாந்த விஷயங்கள் உனக்கு அனுபவத்துக்கு வரணும், புஸ்தக படிப்போட பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் அனுபவத்துக்கு வரணுமோ இல்லையோ, அது தெரியல அப்படின்னா பக்தனாக இருந்தால் ஞானியாக மாறிடலாம். அப்படிதான் இருந்தார் சமர்த்தர். ஆச்சாரிய சுவாமி சங்கரமூர்த்தி சமர்த்த சுவாமி மகாருத்ரமூர்த்தி. சாட்சாத் சிவபெருமானே ஆதிசங்கராக அவதாரம் பண்ணினார். சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபான்னு சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே அப்படி அவதாரம் பண்ணினார். இவர் எப்படின்னா மகாருத்ரமூர்த்தியான ஆஞ்சநேயருங்கிறார். ஆச்சாரிய சுவாமி சங்கரமூர்த்தி சமர்த்த சுவாமி மகாருத்ரமூர்த்தி, பீமரூபி மகாருத்ரான்னு அவரோட ஸ்லோகமே உண்டு. சாட்சாத்து ருத்ராவதாரமான ஆஞ்சநேயரோட பாகவத அவதாரமே ஆஞ்சநேயர் தான் பரம பாகவத வரண்யர் தியாகராஜ சுவாமி, அவரோட அவதாரமே தான் சமர்த்தர். இன்னைக்கும் சஜ்ஜன்கட்டில் போனேன்னா இந்த சமாதி இருக்கு அவரோடது அதிஷ்டானம். அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுறதை ருத்ரன் சொல்லி தான் அபிஷேகம் பண்ணுறான் ஆஞ்சநேயர். அவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமி சமாதிக்கு மேலே ஒரு ஆஞ்சநேயர் வைப்பா சின்ன மூர்த்தி, அந்த ஆஞ்சநேயருக்கு ருத்ரன் சொல்லி தான் அபிஷேகம் பண்ணுறான். ஆத்மலிங்க ஆத்மமூர்த்தி ஆத்மலிங்க ஆத்மா ராமமூர்த்தி தட்சிணாமூர்த்தி
தட்சிணே. ஆத்மா ராமனாகவே இருந்து அத்தனை பெரிய ராமநாமா சொல்ல வச்சவர் எங்க சமர்த்த ராமதாஸ் சுவாமி. சாட்சாத் பகவத் பாதால் தட்சிண தேசத்தில் அவதாரம் பண்ணி உலகமெல்லாம் பாரத தேசம் பூரா சுத்தி வந்தார். அவர் சாட்சாத் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறார். உபமானம் சொல்லணும்னா இவாளை தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர் சமர்த்தர். சமர்த்தர் கூட இருக்கிற பாக்கியம் இந்த கிரிதர சுவாமிக்கு கிடைச்சது. அவர் தான் அந்த சம்பவங்கள்லாம் எழுதி வச்சு பார்த்தது கேட்டதெல்லாம் எழுதி வைக்க பிற்பாடு உள்ள பக்தாலாம் அதை நமக்கு நம்ம படிக்கிற பாஷையில பண்ணி கொடுத்துருக்கான். அப்படிதான் அந்த சரித்திரம் நமக்கு கிடைச்சது. இன்றைக்கு சுமார் 410 வருஷத்துக்கு முன்னாடி 1608 அதுதான் சமர்த்த ராமதாஸ் சுவாமியோட அவதார வருஷம். அவ குடும்பம் நாசிக் பக்கத்தில் ஜாம்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்த குடும்பம். சூரிய உபாசனை பண்ணக்கூடியவா பக்த விஜயத்தில். அது மாதிரி ரெண்டு சரித்திரம் இருக்கு, பானுதாசர் சரித்திரம் ஒன்றும் ராமதாஸ் சுவாமி சரித்திரம். அவள் ரெண்டு தகப்பனார்களுமே சூரிய உபாசனை பண்ணக்கூடியவா. ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்லும்போது சொல்றார், உலகத்தில் இருக்கிற அறியாமை இருள் அகல வேண்டுமானால் துருதாஞ்சே திமிர ஜாவோ விஸ்வ சுதர்ம சூரிய பாகுன. அவரவர்கள் குலத்துக்கான தர்மத்தை கடைபிடித்தால் அது இந்த ஞான சூரியனால் அறியாமை இருள் விலகும். அறியாமை இருள் மனமாயை அற அருணோதயமாய் வருவாய். அகஸ்தியர் பாட்டு வண்டார் குழலில். அப்ப சுதர்மம் அத்தனை முக்கியமானது. ஒன்றும் சிரமமே இல்லை. எல்லா மகான்களும் திருப்பி திருப்பி சொன்னதுதான் இது. காத்தால மத்தியானம் சாயந்தரம் மூணு வேளையும் மூணு கையில், காத்தால மூணு கையால், மத்தியானம் ரெண்டு கையால, சாயந்தரம் மூணு கையால ஜலம், காயத்ரி ஜெபம். ஒன்றும் சிரமமே இல்லை. மகாபெரிவா சொல்லும்போது நீ அரட்டை அடிக்கிற நேரம், பேப்பர் படிக்கிற நேரம், ஏன்னா அவர் இருக்கும்போது டிவியை பற்றி அவர் சொல்லலை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ டிவி பார்க்குற நேரம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீ மிச்சப்படுத்தினேன்னா உனக்கு கிடைக்குமே, இந்த ஒரு 15 நிமிஷம் நீ ஒதுக்கலாமே ஒரு நாளைக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்டிருக்காரு பாவம். நம்ம சந்தியாதனம் பண்ணால் அவருக்கு என்ன, ஆனால் நம்ம பண்ணணுங்கிறதுக்கு தானே வாழலாம் வந்திருக்கா பூமிக்கு இல்லையா. நம்ம குருநாதர் தபவன சுவாமி சொல்வார், அர்க்ய ஜலத்தினால பூமி நினைஞ்சா மழை ஜலத்தினால நினையும்ப. அர்க்யத்தினால பூமி நினைஞ்சா மழையால் நினையும். அதை மட்டும் பண்ணாமல் நாம் வேற என்னென்னமோ சாதனங்கள்லாம் பண்ணுறோம், அவர் எப்படி பெய்வார், மழை பெய்யாது இல்லையா. ரொம்ப சிரமமே இல்லை. அவரவர்கள் பண்ண வேண்டிய காரியத்தை சுதர்மத்தை பண்ணிட்டாலே அத்தனை விசேஷம். அதையும் தாண்டி சூரிய உபாசகளாக இருக்கிறதுனாலே சூரிய பகவான்கிட்ட விசேஷமான ஒரு பக்தி உண்டு. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய ஹிருதயம் எல்லாம் சொல்லி அப்படி பூஜை பண்ணுவா. சூரிய வம்சத்திலே உதிச்ச ராமச்சந்திர மூர்த்தியை குலதெய்வமாக ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அவர் பல கிராமங்களுக்கு குல்கர்ணியா இருந்தவர். சூர்யாஜி பந்த்னு பேர். அதாவது பற்றில்லாது வாழக்கூடிய அந்தணன் என்போன் அறவோன் அப்படின்னு தர்மமே வடிவமாக இருக்கக்கூடிய பிரம்ம குலம். அவளுக்கு ஆசா பாசங்களே கிடையாது. தன் வாழ்க்கைக்காக அவள் நினைக்கிறதே இல்லைங்கிறது, அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிறதா நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு அப்படித்தானே இருந்தது. பிற்பாடு இந்த மிளேச்ச ஆட்சியில் அதெல்லாம் குலைஞ்சு போய் குடும்பங்கள் எல்லாமே சின்ன பின்னமாகி உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாம் ஓடி போய், ஒன்றும் மதம் மாறினா தான் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா இப்படி தான் இருப்பேன்னு வெட்டிடுவான். வித்யாரண்ய சுவாமிகள் சரித்திரத்தில் ஒரு விஷயம் படித்தேன் நான். ரொம்ப வருஷமா அப்படி அனுஷ்டானமும் அக்னிஹோத்திரமுமா இருந்த ஒரு பெரியவரா கர்நாடகாவில் ஒரு பகுதியில். அவருக்கு ஒரு பிள்ளை, ஒரு மாட்டு பொண்ணு. அவளையும் அந்த சம்பிரதாயப்படியே அவர் உருவாக்கியிருக்கார், வளர்த்துருக்கார் பிள்ளைக்கு, மாட்டு பொண்ணும் அப்படி இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப தீவிரமாக கத்தி முனையில மதம் மாத்தின் இருந்த காலம். இவரை வந்து மிரட்டியிருக்கான். இவர் அதெல்லாம் முடியாதுன்னுட்டார், என் தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னுட்டார். இல்லைன்னா உன் பிராணன் எடுத்துருவோம்னு சொன்னான். பரவாயில்ல, என்னைக்கு ஒரு நாள் பிராணன் போகத்தான் போகிறது. உன் தர்மத்துக்கு நான் வந்துடுறதுனால 1000 இருக்க போறேனா, செத்து தான் போக போறேன். என் தர்மத்தில் இருந்தேங்கிற சந்தோஷத்தோடு நான் சாகிறேன், பரவாயில்லன்னுட்டேன். அவர் பயமுறுத்துறதுக்காக முதல்ல என்ன பண்ணுவோம், முதல்ல உயிர் எடுக்க மாட்டான், கையை விட்டுவா காலை விட்டுவா அப்படிதான் சித்திரவதை பண்ணுவா.
அப்புறம் கையை காலை விட முக்கியமா ஒரு அனுஷ்டானம் உள்ளவன் எதை நினைப்பானோ யஜ்ஞோபவீத கட் பண்ணுவா. சிக்க இதெல்லாம் நடந்திருக்க, சிக்கம் எடுப்பா, கைகள்லாம் வெட்டினோடனே இவர் என்ன பண்ணார், பிள்ளை மாட்டு பண்ண பார்த்து நீங்க ரெண்டு பேர் ஓடி போயிடுங்கன்னு. நான் சொல்லி கொடுத்ததை நீ கடைபிடிச்சுருங்க, இருந்தா எங்க இருந்தாலும் ஓடி போயிடுன்னு. இவரை சித்திரவதை பண்றதுல அவ ரொம்ப முனப்பா இருந்திருக்கா, கை காலெல்லாம் வெட்டி சொல்லு இப்பவாது மாறுறியான்னா மாட்டேன்னுட்டார். இவ்வளவு மாம்சத்தை கொண்டு வந்து ஒரு வாயில திணிச்சிருக்கான், போயிட்டான். அவளுக்கு ஒரு சந்தோஷம், இந்த மாதிரி பண்ணினதுல ஒரு திருப்தி அவளுக்கு. அவர் அப்படியே அழுதுண்டே இருந்தார், யாரும் இல்லை. அவர் என்ன நினைச்சிருந்தாரா, இத்தனை வருஷமா நான் பண்ணின அனுஷ்டானத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு, இல்லைன்னா இந்த தண்டனை கிடைச்சிருக்காது எனக்கு. ஏதோ நான் நம்பிக்கை குறைச்சனா பண்ணியிருக்கேன், ஒருவேளை சந்தியாவந்தனத்தையோ காயத்ரி ஜபத்தையோ ஏதோ தப்பு ஏதோ பண்ணியிருக்கேன், உபாசனத்தையும் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வேதம் சொல்றது ஏதாவது ஸ்வரம் மாத்தி சொல்லியிருப்பேனோ, என்ன தப்பு பண்ணினேனோ, என்ன இத்தனை நாளா பண்ணினேனே, என்ன சாமி விட்டுட்டியேன்னு கேட்க மாட்டா வாழலாம். அப்படி மனசுல உருகின்னு இருக்கார் வித்யாரண்ய சுவாமிகிட்ட. இந்த விஷயத்தை போய் யாராவது சொன்ன உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி வந்தாராம். உங்களை நமஸ்காரம் கூட பண்ண முடியாத பாப்பியா பேட்டேன்னு அழறார். கூட வைத்தியரை கூட்டின்னு வந்திருக்கார், அவருக்கு முதல்ல வைத்தியம் பண்ணுங்கன்னார். இல்லலே, நான் சாகதான் விரும்புகிறேன், எனக்கு வைத்தியம் எல்லாம் வேண்டாம், இப்படி இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இனிமேல் உசிரோடு இருந்து நான் என்ன பண்ண போறேன்னார். இல்லல்ல, நீங்கள் கடைபிடிச்ச தர்மம் உங்களை விடாதுன்னார். அவர் அவருக்கு மருந்தெல்லாம் போட சொன்னார். சொல்லிட்டு சந்நியாசம் மறுபடி நீங்கள் சுகை எடுக்கணும், உபவீதம் எடுக்கணும், அதை அவன் பண்ணிட்டான். காஷாய வஸ்திரத்தை நான் தரேன், மகா வாக்கிய உபதேசம் நான் தரேன், நீங்கள் உத்தம பிரம்மச்சாரியாக இருந்தாள், உத்தம கிரகஸ்தராக இருந்தாள், இப்போ வானப்பிரஸ்தி நிலையில் இருக்காள், சன்னியாசம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்தாரா, அந்த க்ஷணமே அவருக்கு பிராணன் பிரிஞ்சு தான் நிம்மதியாக போகிறேன்னு கிளம்பினாரா. சாதுக்களுக்கு எத்தனை கருணைங்கிறது தெரியறது வித்யாரண்ய சுவாமிகள் சரித்திரத்தில், எத்தனை பயங்கரமாக நம்ம தேசம் இருந்திருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு வீரா வேஷம் ஏற்பட்டு மடத்தில் உட்காந்து வரவாளுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுக்கறதுக்கு அக்ஷதை கொடுக்கறதுக்கு நான் வரல, இதுக்கு மேலே நான் ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் ஏற்பட்டு தான் மகாலட்சுமி கிருபையினால் கிடைச்ச தனத்தை வச்சுன்னு ஹரிஹர் புக்கரை வச்சுன்னு விஜயநகர சாம்ராஜ்யம் ஸ்தாபித்து நம்ம தர்மத்தை திருப்பி நிலைநாட்டினார். இப்படி சாதுக்கள் இப்படி பாடுபட்டு 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 மகாபிரிவா சொல்றா, கலியில வந்து தனியாக அசுரன்னு வரணுங்கிறது இல்லை, நல்லவா புத்தியில பிரவேசிச்சிருவான்னு சொல்றார். இப்போ இருக்கிற காலத்தில் அப்படித்தான் பார்க்குறோம், நமக்கு ஸ்ரத்த குறைஞ்சி போகிறது, நம்ம பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணுறதுக்கு ஸ்ரத்த குறைஞ்சி போகிறது, வேண்டாத விஷயங்களில் நாட்டம் இருக்குது, தெய்வீக விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் இருக்குது. சத்சங்கம்ங்கிற பேரை வந்துட்டால் அதுலேயே நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோ கிளாஷில் வந்து அங்கேயும் விவகாரம் வந்து மாட்டின்னு விடுறது, நம்ம புத்தியில் அசுரன் பிரவேசிச்சிருவாங்கிறார் பெரியவா. அப்படி அது விடாமல் பண்ணுறதுக்கு தொடர்ந்த நாம கீர்த்தனமும் நாம ஜபமும் நாம நிஷ்டையும் சுதர்ம அனுஷ்டானமும் மிக உயர்ந்த நிலையில நம்மளை கொண்ட சேர்க்குங்கிறத கடைபிடிச்சு காட்டி நமக்கு உபதேசம் பண்ணினவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமி. சமீப காலத்து அவதாரம் அவரோட அவதாரம். இன்னைக்கும் மகாராஷ்டிரா பக்கம்லாம் நீங்க புனே பாம்பே எல்லாம் போனேன்னா முக்குக்கு முக்கு சத்ரபதி சிவாஜியோடைய சிலை வச்சிருப்பா நீங்க பார்க்கலாம். நான் அவர் வெறும் ராஜாவாக இல்லாமல் ராஜ ரிஷியாக இருந்தவர். சமர்த்தரை பத்தி சொல்றத நல்ல வைராக்கிய சன்னியாசி, ஆனால் தேசப்பற்று உள்ள சன்னியாசி, ஒரு பேட்ரியாட் சைண்ட். இந்த ஆமாம், நான் இந்த பாரத தேசத்தை சேர்ந்தவன், இது ரிஷிகளோட தேசம், இது மகோன்னதமாகத்தான் இருக்கணும். சுவாமிஜி இப்படித்தான் முழங்கினார். விவேகானந்தர் உருவ வழிபாடு பண்ணினார், அவரை கிண்டல் பண்ணினான் வெளிநாட்டில். ஒரு நாள் வந்து வெள்ளக்காரெல்லாம் சேர்ந்து உட்காண்டிருக்கான், ஒரு கல்லை தூக்கி ஒருத்தன் வச்சான். ஓ சுவாமிஜி வர்ஷிப் திஸ் அப்படின்னா, ஒய் அப்படின்னார். யூ இண்டியன்ஸ் ஆர் ஸ்டோன் வர்ஷிப்பர்ஸ், யூ கேன் வர்ஷிப் வெரி வெல் வர்ஷிப் திஸ் ஸ்டோன் ஆல்சோண்ணா. கிண்டல் பண்ணுறான், கல்லை கும்பிட்றவன் தானே, ஏன் கல்லை வச்சுருக்கான் கும்பிடு அப்படின்னா, சாமிஜி சிரிச்சுட்டே சொன்னார், ஐ எம் ரெடி டு வர்ஷிப் மை ஃப்ரெண்ட் பட் இட் ஷுட் பி அன் இண்டியன் ஸ்டோன். அவர் அது எங்கள் தேசத்துக்கு கல் மண்ணாக இருந்தால் நான் விழுந்து கும்பிட்றேன்டா, உனக்கு என்ன தெரியும் அதோட அருமை என்ன. சத்தியம், என்ன வேணால் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துட்டு போட்டோம், நம்ம கிராமங்களில் இருக்கிற ஒரு அழகு வருமா, இந்த தெய்வீகம் இந்த சாநித்தியம் வருமா. ஒன்றும் குறைஞ்சி போயிடல, நீர் பூத்த நெருப்பு போல தான் இருக்கு, அணையலை, அணையவும் அணையாது.
ஏதோ ஒரு சாது ஒரு ஒரு காலகட்டத்தையும் வந்து அந்த நெருப்பை ஊதி பெருசு பண்றார். அதுதான் நடந்துட்டு இருக்கு. வேத வேத தர்மத்துக்கு பாகவத தர்மத்துக்கு அப்படியே சாதுக்கள் வந்து 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 அதை திருப்பியும் பெருசு பண்ணி காட்டின் இருக்கா. இந்த சூர்யாஜி பந்து அப்படி அனுஷ்டானம் சுதர்ம அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர். ஜம்முன்னு ராம பூஜை பண்ணுவார் ஆத்துல, அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு ராமச்சந்திரமூர்த்தியை பூஜை பண்ணுவார். அது ஒரு சுகம், ஒரு ஆனந்தம். சந்தியாவந்தனம் ஒரு சுகம், பண்ணி பார்த்தா தான் தெரியும். சுவாமியோட சகுண ரூப ஆராதனை பரமசுகம், பண்ணி பார்த்தா தான் தெரியும். நமக்குன்னு நம்ம ஒதுக்கிக்கிற நேரம் எல்லாம் குறைஞ்சு போயிடும், இதுதான் ரகசியம் சார். வி டோன்ட் ஹாவ் டைம்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு சுவார்த்தமா இருக்கிறதுக்கு நேரம் இருக்கு, பரமார்த்திகமா இருக்கிறதுக்கு நேரம் இல்லையான்னு அர்த்தம். அதை வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா. இவாளுக்கும் அதே 24 மணி நேரம் தானே. நான் ஸ்ரீதர ஐயாவா சரித்திரம் சொல்றத சொல்லுவேன். பிரதிதினம் சகசிராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணி, 108,000 சிவநாமா ஜபம் பண்ணி, உபாசனாதிகள் பண்ணி, சிவ பூஜை பண்ணி, மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணி, ஸ்ரீதர ஐயாவோட தரிசனம் பண்ணி, இத்தனை அற்புதமான கிரந்தங்கள்லாம் எழுதி கிராமம் கிராமமா பிரச்சாரம் பண்ணின ஐயாவாளுக்கும் 24 மணி நேரம் தான், 60 நாளைக்கு தான். நமக்கும் அதே தான் இல்லையா. நாம வேஸ்ட் ஆஃப் டைம், டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்றது இல்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அதிக நேரத்தை பகவானுக்கு கொடுக்கற உபாயமாகத்தான் பூஜையை வச்சிருக்கா, சந்தியாவந்தனத்தை வச்சிருக்கா, நாம ஜபத்தை வச்சிருக்கா, நாம சங்கீர்த்தனத்தை வச்சிருக்கா. எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் கேட்டார், அது எப்படி 48 மணி நேரம் கூட உட்காருவேன்னு நீங்க பஜனையில அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சீதாகரணத்தை கேட்டார். நான் சொன்னேன், நாள் கிழமையே தெரியாதுயா, உட்காந்து பார்த்தா தானே தெரியும். நமக்கு எதுக்கும் நேரம் கழிக்க தெரியறது, இதுல உள்ள ஆனந்தம் நமக்கு தெரியல. தெரிஞ்சுட்டா பாக்கி எதுவுமே வேண்டியிருக்காது இல்லையா. அப்படி தர்மப்படி வாழ்ந்து நித்திய பூஜை, ராமனுக்கு சகுன ஆராதனை, சுவாமிக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி, நமக்கு எப்படி நன்னா சோப்பு போட்டு குளிக்கிறோமோ அப்படி சுவாமிக்கு நன்னா ஜம்முன கம கம கமன வாசனை பொடியினால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தொடச்சு, சந்தன குங்குமம் அரைச்ச சந்தனம் இட்டு, நல்ல மஞ்சள் குங்குமம் நல்லா அலங்காரம் பண்ணி, பிரசாதம் ஜம்முன பண்ணி, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி, நிறைய கீர்த்தனங்கள் பாடி, நாம ஜபம் பண்ணி, அப்படி ஒரு 2 மணி நேரம் பூஜைன்னா சுகமா இருக்கும். அது ஒரு ஆனந்தமான அனுபவம் தானே. இல்லை ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் எல்லாம் பெரியவாழ்லாம் காரணம் இல்லாமல் வைக்கல. பூஜைங்கிற அந்த ஒரு ரீதியில எந்த விதமான கல்மஷமும் இல்லாமல் சுத்தமான ஒரு ஹிருதயத்தோட பகவானை நினைக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு உதவி பண்றதுன்னு பாருங்க. சுகந்தமா புஷ்பம் வாங்கிட்டு வரோம் சுவாமிக்கு போடுறதுக்கு. சாமிக்கு போடுறதுக்கு முன்னாடி தொடுறதுனால நமக்கு தான் முதல்ல கிடைக்கிறது, நம்ம மூக்குக்கு போயிடுறது அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே. நிவேதனம் பண்றோம் அவருக்கு, காமிச்சுட்டு நம்ம தான் சாப்பிட போறோம். பக்தியோடு கொடுத்தா அவரும் சாப்பிடுவார். நல்ல வாசனை சந்தன தூபம் அப்படி எல்லாம் நல்ல நறுமணமும் நல்ல அழகும் நல்ல தெய்வீகமும் மென்மையுமா இருக்கிற விஷயங்கள்லயே தான் ஈடுபட வைக்கிறது பூஜை. இது நம்ம மனசு அப்படியே சாஃப்டன் பண்ணிடும், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இல்லையா. சுத்தமான ஜலத்தை எடுத்து சுவாமி மேல விடுறேன், மனசு குளிர்ந்து போகும். வாசனை பூவை போடுறேள், சந்தனத்தை சுவாமி கிடுறேள், மனசில் அப்பேற்பட்ட ஒரு நறுமணம் கமிழும். நம்ம குருநாதர் சொல்வார், இந்த வாசனையினால அந்த வாசனை போகுமாம். யாரோ ஊதுவத்தி கொண்ட வச்சாங்களாம் சுவாமிகிட்ட, சுவாமி பார்த்துட்டார், ஒன்றும் சொல்லலை. சுவாமி இது வாசனை வத்தினாலாம், இந்த வாசனையால் அந்த வாசனை போகுமான்னு கேட்டாராம் சுவாமி. தெய்வீக விஷயங்களை ஈடுபட 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 மனசு மென்மையாயிடும். கடினமான மனசுக்கு தியானம் சித்திக்குமோ, ஆனந்தம் வருமோ? ஒரு குரூரமான சுபாவம் இருக்கிறவாளுக்கு ஆனந்தம் வர முடியுமா? இந்த பூஜா திரவியங்களே மனசுல மென்மையை கொடுத்துடும். அப்படி ஆனந்தமா சுவாமிக்கு பூஜை பண்ணி, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, நாம ஜபம் பண்ணி, பகவான் பிரத்யட்சமா வந்து தரிசனம் கொடுக்கணுமான அந்த அர்ச்சாவதார மூர்த்தியா போறோம்னு இருப்பா வாழலாம். இது என்ன சுவாமி ரூபம் தானே, இது பிரத்யட்சமா தானே இருக்கார் அப்படி நினைச்சுப்பாவா. அவளுக்கு சந்ததி பிராப்தி இல்லாமல் இருந்தது, ரொம்ப மனசுல அது விஷயமா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தா. சாதாரணமா ஒரு புத்திரன்னு வரணும், ஏன்னா புத்துங்கிற நரகத்துல விழாதபடிக்கு காப்பாத்துறவன், புத்து திர புத்திர அதுல இருந்து காப்பாத்துறவன் அப்படின்னா புத்திரன்னு பேரு சொல்லுவா. இவாள்லாம் அப்படி நினைக்க மாட்டா, நம்ம தர்மத்தை தொடர்ந்து பண்றதுக்கு குழந்தை வேணும்னு நினைப்பான். நம்ம ஆத்து பூஜை விட்டு போகவன், எத்தனையோ வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம், எங்கள் முன்னோர்கள் பூஜை பண்ணின சுவாமி
எங்க கிராமத்துல இருந்து நாங்க எடுத்துன்னு வந்தோம். எங்க தாத்தா முப்பாட்டனார்லாம் பூஜை பண்ணியிருக்கான். நாங்க ஒரு ஊருக்கு பஜனைக்கு போயிருந்தோம். அப்படிதான் எங்க பக்கத்து ஊர்ல எங்க கூட பஜனைக்கு வந்த பையனோடைய மூதாதையர்கள் யாரும் பூஜை பண்ணினா ஒரு நரசிம்மர் கிடைச்சார். பாவம் குழந்தை, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஆசைக்கு வாழ்ந்துட்டான். அது பல வருஷ காலம் பூஜையே இல்லை. அவர் நல்லா களிம்பி ஏறி போயிருக்கார் சுவாமி. இது இந்த இதெல்லாம் எடுக்க போறேன் நான். சரி, புளியை வெளியே போட்டு இல்லை எலுமிச்சம்பழம் போட்டு ஏதாவது பண்ணுவானாக்கோன்னு பார்த்தேன். சத்து கழிச்சு வந்து பார்க்குறேன், தங்கியிருக்க ராத்துல கொதிக்க கொதிக்க வெந்நீர் போட சொல்லி நரசிம்மர் தூக்கி அதில் போட்டுவிட்டான். நான் சொன்னேன், நரசிம்மர் ஹிரண்யன வதம் பண்ணார்னு கேட்டிருக்கேன்டா. நரசிம்மருக்கு கஷ்டம் கொடுத்த ஒரே ஆள் நீ தான்டான்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னா. நீ கையை விடுவியா உள்ள முடியுமா? நரசிம்மர் தூக்கி எப்படி போட்ட? சுவாமிக்கு வலிக்கணுமேங்கிற எண்ணம் இருக்கும். சுவாமிக்கு பசிக்குமேன்னு எண்ணம் இருக்கணும். சுவாமிக்கு குளிருமேன்னு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பாவபக்தி இல்லையா? வீட்டுக்கு வீடு அப்படி பூஜையோடு இருந்த ஒரு காலம் இல்லையா? அத்தனை சப்தையோடு பூஜை பண்ணி அந்த அச்சாவதார மூர்த்திங்கிறது என்னன்னா சுவாமி தானே. சுவாமியோட சிலை, சுவாமியோட பொம்மை எல்லாம் சொல்லுவா. நீங்கள் மாமா நீங்கள் வரும்போது அந்த பாண்டுரங்கன் பொம்மை கொண்டு வருவாளோ அப்படிங்கிறப்ப எவ்வளோ தப்பு இல்லையா? சுவாமியோட ஸ்ரீமூர்த்தி விக்கிரகம், பகவான் வராருன்னு சொல்லணும் இல்லையா? அத்தனை பிரேம பக்தியோடு தான் நீ பூஜை பண்ணுவா. சந்ததி பிராப்தி, இந்த வாரிசு இருந்தால் தொடர்ந்து இந்த பூஜை நடக்குமேங்கிற ஒரு எண்டம். இவா ஊர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி தான் பைட்டன் பிரதிஷ்டானபுரம். ஏகநாத மகாராஜ் அப்போ இருக்கார் பைட்டனில். சாந்தி பிரம்ம ஏகநாதர், குருபக்த சிரேஷ்ட ஏகநாதர், தன் வாழ்நாள் பூரா கையில் இருக்கிற பணமெல்லாம் கரைஞ்சாலும் பரவாயில்ல, அத்தனை பேரையும் நாமாவளி சொல்ல வச்சே தீருவேன்னு சொத்த கரைச்சவர் பஜனைக்காக. அப்படி நாம பிரச்சாரம் பண்ணினவர். அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நான் பிராமணன், ஜால்ராவை எடுத்துட்டேன்னா நான் பாகவதன், எனக்கு பேதம் கிடையாதுன்னு காட்டினவர். நான் என்னுடைய தர்மத்தில் இருக்கிறதுல நான் உத்தம பிராமணனாக இருப்பேன், பஜனைக்கு எல்லாரும் வரணும்னு நிரூபித்தவர், பண்ணி காட்டினவர். ஏகநாதர் சரித்திரமே ரொம்ப அற்புதமானது. அவரால் அந்த பக்கமெல்லாம் நாமசங்கீர்த்தனம் செழிச்சிருந்தது. ஏகநாதர் சரித்திரம் சொல்லும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அவர் சரித்திரத்தை சுருக்கமாக சொல்லணும்னா, சகால அனுஷ்டானம் சர்வகால ஹரிகீர்த்தனம், அதுதான் ஏகநாதர். அந்தந்த காலத்தில் பண்ண வேண்டிய அனுஷ்டானம், சகால அனுஷ்டானம் சர்வகால ஹரிகீர்த்தனம். அனுஷ்டானம் அந்த காலத்தில் தான் பண்ணணும், மாற்றி பண்ணப்படாது. எனக்கு 4 மணிக்கு ட்ரெயின் சார், நான் 3 மணிக்கே சந்தியாவந்தனம் பண்ணுறேன், பண்ணக்கூடாது. காலம் தாண்டி பண்ணுறது கூட அப்பைய தீட்சிதர் காலத்துலேருந்து காலாதீத பிராய்ச்சித்த அர்த்த அர்க்கியம் வந்ததுன்னு சொல்லுவா. முன்னாடி பண்ணுறதுக்கு யாரும் அர்க்கியம் கண்டுபிடிக்கல, அந்த காலத்தில் தான் பண்ணணும். ஆனால் எந்த காலத்திலையும் மனசு பிரச்சனை பண்ணுமே, பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஹரிகீர்த்தனம் நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிதான் இருந்தார் ஏகநாதர். ஏகநாதருக்கு உறவு சூர்யாஜி பந்தோடைய தர்ம பத்னி ராணுபாய். அதனால இவன் அடிக்கடி அங்கே போய் ஹரிகீர்த்தன்லாம் கேட்பா. ராணுபாயோட சகோதரர் பானுஜி பந்தன் இருந்தார். அவர் ஏகநாதருடைய காலத்திலையும் அவர் எதிர்க்கையும் ஹரிகீர்த்தன் பண்ணியிருக்கார். சமர்த்தருடைய தாய்மாமா. இந்த மாதிரி இவாள்லாம் இப்படி பண்ணும் பொழுது நமக்கும் அந்த மாதிரி ஹரிகீர்த்தனை பண்ணணும், அது மாதிரி ஒரு வாரிசு வரணுங்கிற எண்ணம் இவாளுக்கு இருக்க, சுவாமிகிட்ட பிரார்த்தனை சமர்ப்பிச்சு கொண்டே வர, நல்ல பிரார்த்தனைகள் என்றைக்கும் பகவானால் செவிசாய்க்கப்படும், அனுகிரகம் கிடைக்கும், அதில் சந்தேகமே பட வேண்டாம். தபோவந்த சுவாமி சொல்வார், இங்கே வந்தால் அனுகிரகம் கிடைக்குமான்னு சந்தேகம் வேண்டாம், நெருப்பை தொட்டா சுடும், இங்கே வந்தால் அனுகிரகம் உண்டும்பர். உள்ள நுழைஞ்சுட்டா அனுகிரகம் உண்டு, நினைச்சுட்டா அனுகிரகம் உண்டு. அப்படி இவளுடைய நீடித்த பிரார்த்தனையோட பலனாக சூரிய பகவானுடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சதுங்கிறது சரித்திரம். திவ்ய சொப்பனத்தில் கூட வந்திருக்கலாம் பகவான். பகவானையோ மகான்களையோ சொப்பனத்தில் பார்க்கும்போது அது சொப்பனம் அல்ல, நிஜம்னு தான் சொல்கிறான். சாதாரண அபத்த அச்சு பிச்சு சொப்பனம் எல்லாம் வருது இல்லையோ, நாய் விரட்டுறாப்புல, தடிக்கு கீழே விடுறாப்புல, அந்த அதெல்லாம் கனவு தான். இந்த மகான்கள் வந்துட்டாலோ, பகவான் வந்துட்டால் அது சத்தியம். ஏன்னா அனுபவத்தில் அதை பார்க்கலாம். ராமதாஸ் சுவாமி சரித்திரத்திலேயே அதுக்கு பிரமாணம் இருக்கு. சேஷாத்ரி சுவாமியின் சரித்திரத்தில் பிரமாணம் இருக்கு. ஒருத்தர் சொப்பனத்தில் ஊடுருவி போய் அவளுக்கு மந்திரோபதேசம் பண்ணி அடுத்த நாள் வந்து அவள் இது மாதிரி மந்திரம் வந்ததே சுவாமி சொன்னாரான்னு தெரிஞ்சுக்கிறான். சேஷாத்ரி சுவாமிகிட்ட வர, உன் கனவுல வந்து நான் இது சொன்னேன், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கிறாரு படாரன். சமர்த்தரம் அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார், சரித்திரத்தில் இருக்கு. அப்படி திவ்ய சொப்பனமாக இருந்தாலும் அவளுக்கு அது தரிசனம் தானே.
சூரிய பகவான் நமசவித்ர ஜெகத் ஏக சக்ஷுஷேன்னு இந்த உலகத்துக்கு ஒரு கண்ணாக இருக்கக்கூடிய ஒளிமயமான சூரிய பகவான், அந்த ஒளியை நினைக்க 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 அறிவொளி தானே உண்டாகும் இல்லையா. உன்னுடைய பிரார்த்தனையை நான் செவி சாய்ச்சேன், உனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறப்பா. அவ ரெண்டு பேரும் ரொம்ப சிரேஷ்டமானவாளாக இருப்பா. முதல் குழந்தை உன் குல தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி உன் குலம் விளங்கும்படி பண்ணுவான். ரெண்டாவது குழந்தை உலகத்தையே வாழ வைப்பான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனைவியிட்ட பரிமாறிக்கொண்டார். பகவானோட கிருபையினாலே அவளுக்கு ஒரு பிள்ளை குழந்தை பிறக்க அதுக்கு கங்காதரன்னு பேர் வச்சான். நல்ல ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவன். இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஹரி ஹரிபக்தி ஹரபக்தின்னு இந்த பேதம் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம தான் ரொம்ப குழப்பிக்கிறோம். அவளுக்கு அந்த பேதம் கிடையவே கிடையாது. சமர்த்தனும் அப்படிதான் இருந்திருக்கார். அவ குடும்பமும் அப்படிதான் இருந்திருக்கு. முதல் குழந்தைக்கு கங்காதரன்னு பேர் வச்சான். இன்னைக்கும் சஜ்ஜன் கட்டு போனேன்னா அவ புண்டரீகம் போடுறத சிரேஷ்ட கங்காதர் மகாராஜுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவு சிரேஷ்டரா கிரகஸ்த தர்மத்திலேயே அத்தனை உத்தமனா இருந்து காட்ட முடியும்னு இருந்தவரான். ராமாயணத்துல பார்த்தேன்னா பரதாழ்வாருக்கோ லக்ஷ்மணாழ்வாருக்கோ சத்ருகன் ஆழ்வாருக்கோ அவளுக்கெல்லாம் ராமச்சந்திர மூர்த்தி கிட்ட பக்தி இருந்தது. அந்த பக்திங்கிறது ஒரு அண்ணாங்கிறவர்கிட்ட தம்பிகள் காட்டுற பாசம் இல்லை. அவர் பகவான்னு தெரிஞ்சுன்னு பகவான்கிட்ட பக்தன் எப்படி இருக்கானோ அப்பேற்பட்டது பக்தி. அண்ணா தம்பி பாசம்னு சாதாரணமாக அதை சொல்லிட முடியாது. அவர் பகவான் உணர்ந்து கொண்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த பக்தியை காட்டக்கூடிய நிலையில அவரும் அப்படி இருக்க இவாளும் அப்படி இருந்தா அப்படின்னு சொல்றது போல அப்படி சிரேஷ்ட கங்காதரராக இருந்தார் அவர். அவர் பிறந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 1608வது வருஷம் தமிழ், நம்ம சம்ஸ்கிருத பெயர்கள் தமிழ் தமிழ் மாதம் தமிழ் வருஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கீழக வருஷத்தில் சைத்திர சுக்ல நவமி ஸ்ரீ ராமநவமி எண்ணிக்கை மகோத்சவமாக ஊரே கொண்டாடிட்டு இருக்கு ராமநவமி. ராமநாமம் எத்தனை சுலபமோ ராமநவமி கொண்டாடுறது அத்தனை சுலபம். ஒரு நீர்போர் பானகம்தான். சிரமமே இல்லை பாவம். பகவான் சக்கரவர்த்தி திருமகன், ஆனால் ஏழை பங்காளன். ஒரு சாதாரண ஏழை கூட அவனோட ஜெயந்தியை கொண்டாடிடலாம். பாண்டகன் அப்படிதான். அவனை வந்து ஆசனம் சமர்ப்பியாமின்னு ஆத்து வாசலில் இருக்கிற செங்கலை போட்டுட்டா வரும். ரத்தன சிம்மாசனம் வேணுங்கிறது இல்லை. சௌலபியமூர்த்தி அப்படி ஊரெல்லாம் அப்படி விமர்சையாக ராமநவமியை கொண்டாடிட்டு இருக்கா. எங்கு பார்த்தாலும் வேத பாராயணங்களும் நாம சங்கீர்த்தனமும் ராமாயண பாராயணம் ராமாயண பிரவச்சனம்னு ராமநவமினி பூர்த்தி பண்ணுறாப்பில் கர்ப்போத்சவமும் ராமநவமியிலேருந்து ஆரம்பிக்கிறாப்பில் ஜனனோத்சவமும் அப்படி எல்லாரும். இன்றைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த நாசால விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஒரு கணக்கு போட்டு 1750,000 வருஷமும் என்னமோ சொல்கிறான் ராமாயண காலத்தை. இத்தனை வருஷமாக இன்றைக்கும் உலகமெல்லாம் எத்தனை கோட்டான கோட்டான கோடி தரம் ராமாயணம் படிச்சிருப்பா, பாராயணம் பண்ணியிருப்பா, பிரவச்சனம் பண்ணியிருப்பா, எத்தனை பேர் ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிருப்பா, எத்தனை சாதுக்கள் திருப்பியும் 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 திருப்பி ராமனோட புகழை பாடியிருப்பா. கேட்க கேட்க எத்தனை சுகமா இருக்கு அழுக்கிறதோ, அதுதான ஆனந்தம் இல்லையா. அப்படி ஊரே கொண்டாடுறது ராமநவமி உற்சவத்தை. பரவாளுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து எல்லாரையும் சாதுக்கள் எல்லாம் வந்தனம் பண்ணி, எந்த ரூபத்தில் ஆஞ்சநேயர் வருவாரோ தெரியாது, எந்த ரூபத்தில் ராமர் வருவாரோ தெரியாது, ஏதாவது போப்போ அப்படின்னு விரட்டி விட்டோம்னா அதனால என்ன பாபம் ஏற்படுமோ. அதனால எல்லாரையும் இது ஒரு அழகு பாருங்க. சோகம் பாவனேன்னு நானே பிரம்மம்னு உணர்றதுக்கு முன்னாடி தாசோகம்ங்கிற பாவனை வரணுங்கிற பரமஹம்சர், எல்லாருக்கும் நீ தாசனாக இரு, தனக்கு தாசனா இருக்கிறவனை தனக்கு சமமா அவன் ஆக்குவான், நீ பிரயத்தனம் பண்ணாதே. யாருக்குள்ள தெய்வம் இருக்கோ, நான் தெய்வம் அப்படின்னு மாறுதட்டினு தெரியாதே, என்னை தவிர எல்லாத்தையும் தெய்வம்னு நினைச்சு பக்தி பண்ணுன்ற உன்னை தெய்வமா அதை ஆக்கிவிடுங்கிறார். சுவாமியோட குருநாதர சரித்திரத்தில் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், ராமநவமின்னு ஒன்று நினைவு வருது. ஒரு பக்தர், அவள் ஊரில் ராமநவமி ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கா. ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குருநாதர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டார்,
சுவாமி ஸ்ரீராமன் உற்சவத்துக்கு வரணும்னார். ஆ அவசியம் வரேன்னார் சுவாமி. நம்ம சாதாரணமாக அது மாதிரி பெரிய வாழ்க்கையில் மகான்கள்லாம் விண்ணப்பிச்சுட்டு அவள் அவசியம் வரேன்னு சொல்லுவா. ஆனால் இப்படி தான் சொல்லுவா, அவள்லாம் எங்கே வரப்புறா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவள் ஸ்தூலமாக தான் வரணும்னே இல்லை, சூக்ஷமமாக வரலாம். ஸ்தூலமாக வந்தாலும் எந்த ரூபத்திலையும் வரலாம். அவள் இப்படி தான் வரணும்னு நம்ம நிர்பந்தம் பண்ண முடியாது. அவள் எப்படியும் சொன்ன வாக்க காப்பாற்றிடுவா, நமக்கு அனுகிரகம் உண்டு. ஆனால் நம்மளால் சில சமயம் புரிஞ்சுக்க முடியும், சில சமயம் புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப விமர்சையாக உற்சவம் நடந்துட்டு இருக்கிறத அந்த 10 நாள் கர்ப்போத்சவம் அன்னைக்கு பூர்த்தி ஆறுது ராமநவமிக்கு. அது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு பைராகி ஒரு பிச்சைக்காரன் வடிவத்தில் ஒருத்தர் வந்தார், பசிக்கிறதுன்னார். உடனே ஆத்து மாமியை கூப்பிட்டார், அவருக்கு ஏதாவது கொடுன்னார். சரின்னு மாமி வந்தா இலையை போட்டு உட்காந்து வச்சு திண்ணையிலேயே பரிமாறினா. அவர் எழுதியிருக்கார், அவர் கிட்ட போய் பரிமாற முடியல, அப்படி ஒரு உடம்பில்லாமல் ஒரு கெட்ட வாட துர்க்கந்தம். அதனால் வந்துட்டார் அதிதி, எந்த யாரோ அதிதி தேவோபவா யாராக வேணா இருக்கலாம். மறுபடி பரிமாறினா, நன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். அடுத்த 2 நாள் கழிச்சு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு உற்சவம் எல்லாம் முடிஞ்சு இவர் எல்லாம் அங்கே விழாவில் வேண்டியதெல்லாம் கவனிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுற வாழ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். அப்படி தான் அவர் வர்றார். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு, ஆற்றுல எல்லாம் எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டுடுங்கன்னு சொல்லிட்டார். வாழலாம் பாவம் காத்தாலேருந்து வேலை செஞ்சுருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுருப்பான்னு நினச்சிட்டு சாப்பிட்ற நேரமெல்லாம் தாண்டி எடுத்து கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆக போகிறது. கதவு சாத்தியிருக்கு, சரி ஓய்வு எடுத்துட்டு இருக்கா ஆற்றுல இருக்கிற பொம்மநாட்டுகள்லாம் நினச்சின்னு உள்ளே வரார். இவர் வாசலில் உட்காண்டிருக்கார், அதே பிச்சைக்காரர். அன்னைக்கு கிட்ட வந்து அப்படி ஒரு நாத்தம் நாரித்து, இன்னைக்கு உடம்பெல்லாம் அப்படி ஒரு கம 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 கமான ஒரு வாசனை. இவர் பசிக்கிறதுன்னு அவர் கேட்ட உடனே இவர் சொன்னார், இந்த நேரத்தில் வந்திருக்கியப்பா, ஒன்றும் இல்லையே, செத்த முன்னாடி வந்திருந்தா பரவாயில்ல, இந்த நேரம் எல்லாம் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டிருப்பா, கதவு சாத்தியிருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். உள்ளே போனால் மாமி உட்காண்டிருந்தா, நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சான்னு இல்லை, உங்களுக்காக காத்துருக்கோம், நான் நேரம் ஆகிடுத்தேன், ஆகாரம் இருக்கா இருக்கேன்னா. அச்சுச்சோ அந்த பிச்சைக்காரர் அன்றைக்கி வந்தாரே, அவர் உட்காந்துருக்காருமா, நான் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாசலுக்கு போனார். அவரை காணோம், எங்கே போயிருக்க போகிறார் அப்படின்னு அங்கங்கெல்லாம் ஓடி ஓடி போய் தேடினார். எங்கேயுமே கண்ணில் படலை. யாரோ என்னமோ தெரியலையே, பசின்னு கேட்டு நம்ம போடாமல் இருந்துட்டோமே நினச்சிட்டார். அவர் இவன் ஆகாரம்லாம் எடுத்துட்டா. அடுத்த முறை தபோவனம் போகிறத ராமநவமி நன்னா நடந்துதான்னு கேட்டார் சுவாமி. ரொம்ப விமர்சையாக நடந்தது சுவாமி, நீங்கள் தான் வரல. வந்தேனே, 2 நாள் முன்னாடி சாப்பாடு போட்டேன். ராமநவமி அன்னைக்கு கேட்டபோது தீந்து பெடுத்துன்னு சொன்னீங்கன்னா எந்த ரூபத்திலையும் வரலாம். அதனால் எல்லார்ட்டையுமே அதிதி தேவோ பவான் எந்த ரூபத்திலையும் வருவார்னு தான் அர்த்தம் அதுக்கு. அப்படிதான் இருந்தா ஸ்ரீராமநவமி உற்சவம் அத்தனை விமர்சையாக ஊரே கொண்டாடி இருக்கிற அந்த தருணத்தில் நல்ல மத்தியான நேரத்தில் அவளுக்கு பிரசவ வலி கண்டு சுவாமி அவதாரம் பண்ணினார். சின்ன வால் இருந்துதான். பின்னாடி சஜ்ஜன்கட் ராமதாஸ் சுவாமியுடைய பரம பக்தராக இருந்து அவரோட அவதாரமாகவே கொண்டாடப்படுறார் ஒரு மகான், கோந்தாவலேக்கர் மகாராஜன், பிரம்ம சைத்தன்ய மகாராஜன் பேர். சதாரா போகிற வழியில் அவரோட ஆசிரமம் இருக்கு. அவர் மேலே ஒரு பக்தர் பாடின பாட்டு நம்ம பஜனையில் பிரசித்தமாக ராமதாஸ் சுவாமி மேலே பாடிட்டு இருக்கோம் அந்த பாட்டை. தன்ய ஜகீஹா குருவர்யாகே, குருவர்யாகே மாருதி அவதாரே தேவா, மாருதி அவதாரே தன்ய ஜகீஹா குருவர்யாகே, மாருதி அவதாரே தேவா, மாருதி அவதாரே காகி நாகி அணு மாத்திரகே, காகி நாகி அணு மாத்திரகே சயாதி தாரே.
मारुति अवतार देवा मारुति अवतार मारुति अवतार देवा मारुति अवतार काय वर्णु मी गुणत्रयाचे काय वर्णु मी गुणत्रयाचे नपुरे ही वाणी देवा नपुरे ही वाणी नपुरे ही वाणी देवा नपुरे ही वाणी रुद्धि सिद्धि सदा जयाना रुद्धि सिद्धि सदा जयाना रुद्धि सिद्धि सदा जयाना रुद्धि सिद्धि सदा जयाना केतो सुख पार देवा केतो सुख पार मारुति अवतार देवा मारुति अवतार धन्य जगीहा गुरुवर्यावे मारुति अवतार உலகம் பண்ணின பரம பாக்கியத்தினால ஆஞ்சநேய சுவாமியே திருப்பி அவதாரம் எடுத்தார். சின்ன வால் பாகமே இருந்ததுன்னு வேற யாரும் இல்லை, துக்காராம் மகாராஜே ஒரு அபங்கத்தில் சொல்லிருக்காராம். நான் தரிசனம் பண்ணினேன் கிருஷ்ணா நதி தீரத்தில், சின்ன வால் இருந்தது அவருக்குன்னு அவரே சொல்ல, அபங்கமே இருக்குது. நாராயணன் நாமகரணம் பண்ணினா குழந்தைக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒன்னுக்கு ரெண்டா புத்திர ரத்னங்களா கொடுத்து விட்டார். நம்ம ஆசைப்பட்டபடி இவாளும் நம்ம தர்மத்தின்படி இருப்பான்னு சுவாமியும் சொல்லிட்டா, சூரிய பகவானே சொல்லிட்டார். இதை விட என்ன ஆனந்தம் வேணும் ஒரு அப்பாவுக்கு இல்லையா? குழந்தை வளர வளர விஷமம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துதான். சாதாரணமா நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களாம் ரொம்ப விஷமம் பண்ணா என்ன சொல்லுவோம், வால் ஒண்ணுதான் ஏன் இல்லை இதுக்கு அப்படிமோ, இது வாலே இருந்தது அப்படின்னா கேட்கவே வேண்டாமே இல்லையா? ஆஞ்சநேய அவதாரம்னு காட்ட வேண்டாமா? எப்ப பாரு விஷமந்தான், வீட்டில் ஒரு பொருள் அந்தந்த இடத்துல இருக்காது. நிறைய கேள்வி கேட்டு பேச ஆரம்பிச்சிருந்த தொலைச்சி எடுப்பார், இங்கே அங்கேயும் ஓடுவார். அப்புறம் என்னன்னா மரத்துக்கு மரம் தாவர தான், அங்கேருந்து பத்தக்கடீர் மடுவில் குதிக்கிறது, இப்படியெல்லாம் ரொம்ப சேஷ்டிதங்கள் இருந்திருக்கு பாலலீலையில். விவேகானந்த சுவாமி இப்படிதான் விஷமம் பண்ணுவாரா, ரொம்ப தாங்க முடியாத விஷமமா. அவ அம்மா சொல்லுவானா, சிவபெருமானை வேண்டிண்டேண்டா ஒரு பிள்ளை வேணும்னு அவத்தனோட பூதகணத்திலேருந்து ஒண்ணு அமுச்சு விட்டாருமா, எது சொன்னாலும் கேட்க மாட்டாராம். அவரை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அவ அம்மா கண்டுபிடிச்சு வச்சிருந்தா, ஏன்னா சிவனை வேண்டின்னு பிறந்த குழந்தை இல்லையா, சொம்மு நிறைய ஜலத்தை எடுத்து தலையில விட்டுடுவான், ஹரஹர மகாதேவன உடனே உட்காந்துருவாராம். அந்த வயசுலயே ராணு பாக்கி இந்த டெக்னிக் தெரியல, இருந்தா பண்ணிருப்பா பாவம். அந்த பாடுபடுத்தி எடுத்து விஷமம் 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 அப்படி விஷமம், ஆனா கண்டிக்கவே மனசு வராதபடிக்கு அப்படி சாதுவா மூஞ்சி வச்சிருவேன். இந்த விஷமம் இல்லாத நேரம்ங்கிறது எப்போன்னா, அப்பா பூஜை பண்றத பக்கத்துல உட்காந்துருப்பார், அப்ப விஷமம் கிடையாது, ரொம்ப ரசிச்சு பார்ப்பார். விஷமம் பண்ற குழந்தையாச்சேன்னு பூஜையில விலக்கி வச்சா ஓன் அழுவர், பூஜையில சேர்த்துனுட்டா அவரால் முடிஞ்ச கைங்கரியமும் முன்னுவர், அப்பாட்ட நிறைய கேள்வி கேட்பார், தினம் ஒரு கதை சொல்லணும். அந்த காலத்தில் அந்த நல்ல பழக்கம் எல்லாம் இருந்தது. எங்க பாட்டியெல்லாம் எங்களுக்கு ராமாயணம் வள்ளி கல்யாணம் எல்லாம் சொல்லியிருக்கா, மறக்க முடியாது இதெல்லாம். இன்னைக்கு ஒரு நாலு வார்த்தை நாங்க சொல்றோம்னா வீட்டு பெரியவாள்லாம் காரணம், விவரம் தெரியாத வயசுல கூட அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு பெரியவரை பார்க்க போனேன்னா இத்தினூண்டு குழந்தை பேரன் விஷமம் பண்ணிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு கஜேந்திர மோட்சம் சொல்லுன்னார். அது மழலை மொழியில் அத்தனை அழகாக சொல்லிது.
அப்படி பெரியவாளும் எனக்கு குறைஞ்சி போயிட்டா வீட்லயும் இல்லையே கொண்டு போய் ஹோம்ல என்ன விட்டு போடுறோம் அப்புறம் யார் சொல்றதுக்கு இருக்கா இப்ப இருக்கிற பெரியவா சீரியல் கதை சொல்வாளோன்னு அதுவும் தெரியல ராமாயண பாகவதம் தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் நீ எந்த சீரியல கேட்கற அப்படின்னு உலகம் அஸ்தமிச்சாலும் முடியவே முடியாத சில சீரியல்லாம் இருக்கு நீங்க 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொன்னா எனக்கு தெரியாது நான் பார்க்கல தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஒரு எபிசோட விட்டு விட்டு எல்லாம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படியே இருக்குங்கிறார் அவ்வளவு பிரமாதமா இருக்கான் ஒன்னும் இதெல்லாம் அவ கதைங்கிறார் சைக்கிள அவ கதை கேட்காதேங்கிறார் லௌகீகத்தை உன்னை ஆழ்த்தக்கூடிய சகதியில ஆழ்த்துற விஷயத்த கேட்காதே சிவகதை கேடுங்கிறார் பகவான பத்தி கேடு அவ கதை கேட்காதேங்கிற மகான்கள் வாழ்நாள்ங்கிறது ஏதோ இப்பதான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடின மாதிரி இருக்கு பாதி கணந்து தாண்டியாச்சு இல்லையா இதான் வாழ்க்கை க்ஷீணம் மாயுகு க்ஷணே க்ஷணேங்கிறத இருக்கிற நேரத்தை வீணாக்காமல் பிரதிக்ஷணமும் பகவானை பத்தி நம்ம கிரந்தங்கள் படிக்க நமக்கு நேரம் போராது பாட்டுகள் பாட நேரம் போராது ஸ்லோகங்கள் சொல்ல ஆதிசங்கர் பகவத்பாதாள் பண்ணின ஸ்லோகம் மட்டும் நான் மனப்பாடம் பண்றேன்னா அதுக்கு ஒரு ஆயுசு போராது அபங்கங்கள் மட்டும் பாடுறேன் ஒரு ஆயுசு போராது சம்பிரதாய பஜனை மட்டும் பாடுறேன் ஒரு ஆயுசு போராது அப்படி கொட்டி கொட்டி வச்சிருக்கா இதை விட்டுட்டா அந்த குப்பைக்கு போவானுமே போப்படாத ஆத்திர குழந்தை எடுக்க கதை சொல்லணும் தனும் ஆனந்தாசிரமம் போனபோது சுவாமிஜி சொன்னார் தனும் குழந்தைக்கு ஒரு 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 கதை நம்ம தெய்வீகமாக மகான்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் சொல்லுங்க லிட்டில் ஸ்டோரி சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்கோ எல்லாரும் படுத்துக்கிறது முன்னாடி பகவன் நாமா சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறா நமக்கு ஒரு ப்ராவர்பு நம்ம கேட்டிருப்போம் த ஃபேமிலி ப்ரேயர்ஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் இல்லையா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுற குடும்பம் சேர்ந்தே இருக்கும் அது இல்லாதது பிரிஞ்சு போயிடுறது குடும்பங்கள் நீங்க நம்ம பார்க்கிறோமே அப்படி ராமாயணம் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கார் அந்த காலத்து குழந்தைகளுக்கு ராமாயண பாகவதம்லாம் தெரியாத குழந்தையே கிடையாது அப்படி இருக்கும் குழந்தைகளுக்கே தெரியும் நிறைய கேள்வி எல்லாம் கேட்பான் அப்ப இந்த ராமர் தான் நடந்தாராப்பா காடெல்லாம் ஆமா இந்த சீதை தான் கூடவே போனாளா ஆமான் இந்த பக்கத்துல இருக்கிற அவர் தான் அவரோட தம்பியா ஆமான் பாக்கி 2 பேர் இல்லையே அவ இந்த விக்கிரகத்துல இல்லடா அவ இருக்காடா சொல்றதே சீதா லக்ஷ்மணன் பரத சத்ருகன் தானே சொல்றான் அது இவர் தான் ஆஞ்சநேயரா இவர் தான் அத்தனை இது பண்ணாரா ஆமா உனக்கு வாழ் இருக்கு பார் அது கொஞ்சம் பெருசா இருக்கு அவருக்கு பார் அப்படின்னு பார்ப்பான் அப்படி பூஜை போது அப்பாட்ட நிறைய கேள்வி கேட்பான் தொந்தரவா நினைக்க மாட்டார் எனக்கு கேள்வி சத்து விஷயமா இருக்கிறதுனால அவனோட குஞ்சு கைனாலையும் பூஜை பண்ண சொல்லுவார் சாமி கெடுத்து அப்படி கிட்ட நிவேதனம் காட்டுன்னு சொல்லி கொடுப்பார் அந்த நேரத்தில் சமத்தா இருப்பான் அதுக்கப்புறம் திருப்பியும் பழைய வானரம் தான் விஷமமான விஷமம் 5 வயசுல போனல போட்டுட்டான் 3 வயசுல அக்ஷராபியாசம் எடுத்து முதல்ல அப்புறம் தான் 5 வயசுல போனல் அக்ஷராபியாசம் போது அக்ஷதையில ஹரி ஓம்னு எழுதி தானே ஆரம்பிப்பா பகவன் நாமால தான் முதல் நமக்கெல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள்னு நமக்கு முதல் படிப்புங்கிறதே அப்படிதான் போறது நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு ஹரி ஓம்னு எழுதி ஆரம்பிப்பா அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுத்தாணிலாம் எழுதுறதுக்கு ஓலையில் கிழிக்காம எழுதுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாளாம் முதல் தரம் அந்த ஓலையில் எழுத்தாணி வச்சு எழுதுறது கஷ்டம் அது அப்படி எழுதுறது தொட்ட உடனே கிழிஞ்சு விட்டான் என்னடா அப்படி கிழிச்சுட்டியே நாராம் வாத்தியார் அப்படியா அப்படின்னு சேர்த்து வச்சாராம் ராம ராமான்னாராம் ஒட்டின்னு விடுத்தான் அந்த வயசுலயே ஆச்சரியமா பார்க்கறா கிழிஞ்சிருந்தது எப்போ இல்லையே ஒட்டின்னு இருக்கே அப்படின்னார் வாத்தியார் என்ன நினைச்சுட்டார் நமக்கு தான் கண்ணு தெரியல அப்படின்னு நினைச்சுட்டேன் இந்த குழந்தைக்கு இது மாதிரி இருக்கு நம்ம எதிர்பார்க்கல உபநயன சம்ஸ்காரம் ஆச்சு சந்தியாவந்தனம் பண்றத ஸ்ரத்தையா பண்ணுவான் கங்காதர அண்ணா சொல்லிக் கொடுப்பார் அப்பா இருக்கிற அன்னைக்கு அப்பா சொல்லிக் கொடுப்பார் அப்படி ஸ்ரத்தையா ஜபிப்பான் இப்ப சகசிராவர்த்தி காயத்ரி ஜபிக்கணும்னா ஒரு வேளைக்கு நான் ஒரு 300-330 ஜபிச்சா கரெக்டா வருமாப்பா கணக்கு சரியா இருக்குமா அப்படி எல்லாம் அப்படி ஸ்ரத்தையா காயத்ரி ஜபம் சமிதாதானம் பூஜை நேரத்தில் இருப்பான் திருப்பியும் விஷமம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒரு நாளைக்கு அம்மா கேட்டாலாம் இப்படி எங்கே போனாலும் விஷமம் பண்ணுற விஷமம் பண்ணுறேன்னு பற்றி நிறைய புகார் வருதேடா ஒரு பிள்ளைனா வீட்டுக்கு அனுசரணையாக இருக்க வேணாமாடா என்னடா பிள்ளை நீ இப்போ நான் என்ன அனுசரணையாக நான் என்ன பண்ணணும் உன்னால் வீட்டுக்கு எதாவது பிரயோஜனம் உண்டானா என்ன பிரயோஜனம் உனக்கு என்ன வேணும் ஏதாவது ஒரு விதத்தில் அனுகூலமாக இருக்கணும்டா வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி எல்லாரும் புகார் சொல்கிறாப்புல பிரச்சனை பண்ணப்படாதுனாலாம் நாளைக்கு நீ படித்து சம்பாதிச்சு வீட்டுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி தானியங்கள்லாம் வாங்கி போட வேண்டாமா அப்படின்னாலாம் நீ அங்கே போனால் பாடசாலையும் உன்னை பற்றி நிறைய புகார் வருது
இப்படிதான் இருக்கப்படாதுனாலாம். இப்போ ஆதுக்கு சாமான் வேணும் அவ்வளோதானே, கிடுகிடுன்னு கடைக்கு போனாராம், கோதுமை மூட்டை அடுக்கி வச்சிருக்கான். இத்தனூண்டு பையன் அனாயாசமாக ஒரு மூட்டையை தூக்கின்னு வந்துட்டாரான். இந்தா வீட்டுக்கு எதாவது வேணும்னு கட்டியில் இந்த போட்டேன் அப்படின்னாரான். எப்படி இந்த இந்த மூட்டைக்கு தூக்கின்னு வந்தா நான் ஆச்சரியமாக பார்க்குறான். கடைக்காரன் பின்னாடி ஓடி வந்துட்டான், அம்மா நாராயணன் அதை எடுத்துன்னு வந்துட்டான், அவன் காசே கொடுக்கல, நான் காசு தந்துடுறேன். ஆனால் இந்த மூட்டை நான் எங்கள் ஆளுங்களா ரெண்டு பேர் தூக்குவோம், இத்தனூண்டு பையன் மூட்டை ஒசரம் கூட இல்லை தூக்கிட்டானே, நீ ஏன்டா காசு கொடுக்காம எடுத்துன்னு வந்த, தப்பு இல்லையா, எனக்கு அதெல்லாம் தெரியாது காசு கொடுக்கணும், நீ இல்லைன்னே எடுத்துன்னு வந்துட்டேன். சரி இப்போ அவளுக்கு கஷ்டம் கொடுக்காத, கொண்டை போட்டுவிடுவேன்னா போட்டுவிட்டுமா நான், இல்லை வேணாம் சின்ன பிள்ளை தெரியாது கடை ஆளுங்களை விட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அவன் ஆட்கள் வந்தா அந்த மூட்டை எடுத்து கொண்டு போய் கடையில் போட்டுப்பான்னு மூட்டையை தூக்கினான். அந்த இடத்துல ஒரு மூட்டை இருந்தது, இந்த மூட்டையும் உங்களுக்கு தானான்னு இல்லை, அதையும் வேணும் எடுத்துன்னு போங்கன்னார். இந்த கடைக்காரன் சொன்னா ராணு பாய்ட்ட, அம்மா நீங்கள் உத்தரவு பண்ணாலும் அந்த பத்து மூட்டையும் வீட்டில் இறக்கிடுறேம்மா. நானா பாலலீலையெல்லாம் அப்படி இருக்கு, ரித்தி சித்தி சதாஜயான ஜோடிதா தீம்பாயின்னு அந்த கீர்த்தனத்தில் வருது. ஒரு மகான்னா ரெண்டு திருவடிகளில் ரெண்டு பாதுகள் இருக்குமே, அப்படி ரித்தி சித்தின்னு சகலவிதமான சித்திகளும் கொடுக்கக்கூடிய சௌக்கியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய தேவதைகள் ரெண்டு திருவடியில் இருக்குமா அவருக்கு அப்படின்னா, அந்த வயசுலயும் அப்படியெல்லாம் லீல பண்ணியிருக்காருன்னு சொல்றது சரித்திரம். ஆனா இது ஆச்சரியம் சொல்லுங்க, இவ்வளவு சித்திகள் இருக்கக்கூடிய ஒரு மகான் ஒரு ரொட்டியை வரவழிச்சு சாப்பிட்டாருன்னு சரித்திரத்தில் இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னு தான் இருக்கு. இந்த கௌபீனத்துக்கும் ஒரு கிழிஞ்ச சால்வைக்கு மேல ஒரு வேட்டியை வரவழிச்சு கட்டின்றாருன்னு கூட இல்லை. அதான் சித்திகள் ஜனங்களுக்காக தனக்குன்னு வச்சுக்கல, அதுவும் காட்ட வேண்டிய இடத்துல தான் காட்டினா, எல்லா இடத்தையும் காட்டவும் இல்லை. அப்பா காலகதி ஆயிட்டார், அவருடைய சிஷ்யரான ஒருத்தர் தான் இவருக்கு பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தார். எல்லா பசங்களும் ஒழுங்காக உட்காந்து பாடம் கேட்பா, இவர் பாட ஆரம்பித்த உடனே ஓடி போயிடுவார். ஆனால் இவர் இவ அப்பாட்ட படித்ததுனால ஒரு குரு பக்தி இருக்கு, குரு புத்திரனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவர் சொல்லித்தரார். சரித்திரத்தில் அப்படியே இருக்கு, ஓடிண்டே போய் சொல்லி தருவாராம், டே வேதமந்திரம் அப்படி சொல்லப்படாதடா, ஒரு நிமிஷம் நில்லுடா, மூச்சு இறக்கிறது ஒரு நிமிஷம் சரி சொல்லிவிட்டு திருப்பி கிடுக்குன்னு ஓடுவாராம். இவர் சூடு எடுத்துன்னு பின்னாடியே ஓடுவாராம், ஆத்தங்கரையா குளத்தங்கரையா மரத்து மேலெல்லாம் ஏறி உட்காந்து, நீங்கள் அப்படியே சொல்லுங்க மரம், இங்கேருந்து நான் கத்தியாளாக சொல்ல முடியும், முடிஞ்சால் மேலே ஏறுங்க மரம், என்னால் ஏற முடியாதுடா மரம் வாத்தியார். அவர் சொன்னாராம், நான் ராமாயணம் கேட்டிருக்கேன்டா, சூரிய பகவானோட வேகத்துக்கு பறந்து போய் ஆஞ்சநேயர் பாடம் கத்துண்டார்னு உண்டு, உன் பின்னாடி ஓடி வந்து பாடம் சொல்லித்தர நிலைமை எனக்கு வந்துவிட்டேன்னாராம் வாத்தியார். அப்போ நாளையிலேருந்து நான் சூரிய மண்டலத்துக்கே போய் பாடம் கற்றுக்கிறேன்னாரா, நீ பண்ணாலும் மண்ணுமே தயவு பண்ணி அதெல்லாம் பண்ணாதே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காதே அப்படின்னாரான். அப்பாவுடைய கால வியோகத்துக்கு அப்புறமே கொஞ்சம் சேட்டைகள் குறைஞ்சிட்டு வந்தது, அடிக்கடி ஏகாந்தமாக இருக்க ஆரம்பிச்சிருது. நிறைய மகான்கள் சரித்திரத்தில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம குடும்பத்தில் எல்லாம் கூட மரணங்கள் நிகழறது, இந்த மரணம்ங்கிறத உன்னிப்பாக கவனித்து இது யாருக்கும் இல்லை நமக்கும் நடக்கும், அப்படி நடந்துட்டா நஷ்டமாறுது எது மிச்சம் இருக்கிறது எது அப்படிங்கிற யோசனை எத்தனை பேருக்கு வருமோ இல்லையா. புத்தர் இப்படி அரண்மனையிலேருந்து வந்தபோது ஒரு பிரேதத்தை பார்த்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்றது. ரமண பகவான் சரித்திரத்தில் அவள் அப்பாவோட மரணம் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. சேஷாத்ரி சுவாமிகள் சரித்திரத்தில் அவள் அம்மா அப்பாவோட மரணம் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. ஸ்மசான வைராக்கியம்னு எல்லாம் போயிட்டு வந்துட்டு திருப்பி நம்ம அப்படியே இருக்கிறாப்புல இருந்துட்டா அதில் அர்த்தம் இல்லை. அதுக்கு தான் விபூதி கூட திருநீர் இட்டுக்கிறதுக்கு காரணமே என்ன சொல்லுவான், இப்படி உடம்பு ஒரு நாள் சாம்பலாக போகிறதுன்னு நினச்சின்னு இட்டுக்கிறதுக்கு தான் திருநீர்னே சொல்லுவான். அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணுமா, அந்த மரண பயம்ங்கிறது தான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நாள் போகத்தான் போகிறது. மரண சிந்தனை தான் அகங்காரத்தை குறைச்சி தெய்வீகத்தில் கொண்டு விடு, அதுதான் சாஸ்வதம்ங்கிறதுனால. நம்ம குருநாதர் சொல்வார், பயப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, ஜீவன் முக்தனாக இருந்துட்டான்னா உடம்புக்கு நஷ்டம் அது போகிறது அவனுக்கு அழிவில்லை, அப்படியெல்லாம் ஜீவன் முக்தனாக ஆகலை ஏதோ நல்லவனாக இருந்துட்டான்னா இந்த உடம்பு போய் இன்னொரு உடம்பு கிடைக்க போகிறது, ஒன்று நீ சாமிகிட்ட போகிற இன்னொரு இன்னொரு உடம்பு கிடைக்க போகிறது, அழறதுக்கு என்ன இருக்கு, வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குங்கிற மகான்கள்லாம் ஏகாந்தமாக அடிக்கடி போய் உட்கார்ந்துருவார். கங்காதர் இங்கே போய் தேடின்னு வந்து சொல்லுவார்,
கூட்டின்னு வருவார். எங்கோ இருந்தாமா, ஆத்தங்கரையில் உட்காந்துருந்தான், காட்டுக்குள்ள இருந்தான். என்னடா என்ன பண்ணிட்டு இருந்தேன், நீ கண்ணை மூடின் இருந்தேன். அப்பா எங்க போனார்னு கேட்டதுக்கு அண்ணா சொன்னா ராமர்கிட்ட போயிட்டார்னு சொன்னா. அப்ப நான் அப்பாவை பார்க்கணும்னா ராமனை பார்த்தா தான் அப்பாவை பார்க்க முடியும். ராமரை பார்க்கணும்னு அப்பாட்ட கேட்டிருக்கேன். அப்பா என்ன சொன்னார், அவர் இருக்கும்போது தேவனுக்கு மந்திரோபதேசம் ஆகணும்டா, நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணினா ராமர் தரிசனம் கொடுப்பார். அப்படி யாருக்கா கொடுத்துருக்காரான்னு கேட்டேன். நிறைய பேருக்கு கொடுத்துருக்காருன்னு அப்பா சொன்னார். அண்ணாவுக்கு அப்பாவே மந்திரோபதேசம் பண்ணிட்டார், எனக்கு அப்பா பண்ணலை. அண்ணாவை கேட்டால் நீ சின்ன பையன் ரொம்ப விஷமம் பண்ணுற, அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டார். நான் எப்போ மந்திர ஜபம் பண்ணுறது, எப்போ ராமனை பார்க்கறது, எப்போ நான் எங்கள் அப்பா எங்கே போனார் நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது, இப்படிலாம் கேட்பறான். உனக்கு என்னடா இப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டால், எனக்கு என்னை பற்றின விசாரம் இல்லை, லோக விசாரம் வரான். கிராமங்கள் அடிக்கடி பெரியவாடெல்லாம் கூடி இந்த ஊரில் வந்தான், குடிசையெல்லாம் கொளுத்திட்டு போயிட்டான், கோவிலெல்லாம் இடிச்சுட்டான், நம்ம தர்மத்துக்கு கெடுதல் வருது கெடுதல் வருதுன்னு அங்கங்கே பேசுறதெல்லாம் காதில் கேட்கிறேன். அப்போ இதுக்கு இப்படி யாருதேப்பா, இதுக்கு என்ன நிவர்த்தின்னு அப்பாட்ட கேட்ட போதுன்னு அப்பா சொல்லுவார். அப்படி அதர்மம் பண்ணிட்டு இருந்த ராட்சசால வதம் பண்ணுறதுக்கு ராமச்சந்திரமூர்த்தி வந்தது போல, இப்பவும் சுவாமி வந்து திருப்பியும் சாதுக்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்கும் துஷ்டாளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் சுவாமி வருவார். அதுக்கு நீ நிறைய ராமநாமா சொல்லுன்னு அப்பா சொல்லுவா. இந்த தேசத்துக்கு ராமராஜ்யம் இருந்தது போல இந்த தேசத்தை கொண்டு வர வேண்டாமா, அதுக்காக ராமனை பார்க்கணும், எனக்கு அந்த எண்ணம் தான் மனசில் ஓடிண்டே இருக்கு, இப்படி சொல்லுவாராம். பேச்செல்லாம் பெரிய பேச்சா இருக்கேன்னு நினைச்சுப்பா. சரியா படிக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது அவளுக்கு. அது ரொம்ப பெரிய வித்யார்த்தியாக நிறைய படித்து ஒரு பெரிய வேத சாஸ்திர பாரங்கதனாக இருக்கணும்னு நினைச்சா. நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், சுவாமி அதிகம் படிக்கலையேம்பர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் நான் ரொம்ப படிக்கலையேம்பர். ஆனா என்னன்னா, அவ சரித்திரத்தை எல்லாரும் படிக்கிறாப்புல அவ வாழ்ந்துட்டு போயிட்டான். அவ படிக்கணும்னு இல்லை, அவ வாழ்க்கை பாடமாவே ஆயிடுது அப்படின்னு ஆயிட்டாவா. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுவான்னு நினைச்சா. ஒரு 12 வயசு இருக்கும் இப்போ நாராயணன்னு தானே பேர் வச்சிருக்கான், நாராயணா நாராயணான்னு கூப்பிடுவான். நான் வாய் நிறைய நாராயணா, உனக்கு கல்யாண வயசு ஆயிடுதா, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொன்னான். எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு. ஏன், கல்யாணம் பண்ணாதான் நன்னா சௌக்கியமா இருக்க முடியும், அம்மா எத்தனை நாளைக்கு உனக்கு சமைச்சு போடுவேன். இப்போ மன்னி கங்காதருக்கு கல்யாணம் ஆயிடுது, மன்னி அண்ணாக்கு எல்லாம் பண்ணி போடுறா பத்தியா, அது மாதிரி உனக்கு ஒத்தி பண்ணி போட வேண்டாமா, எனக்கு மன்னியே பண்ணி போடுவாங்கிறார், மன்னியே போட்டுருவாள். அப்படி சொல்லப்படாதடா, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும். எதுக்கு கல்யாணம், கல்யாணம் ஆனாதான் நீ பொறுப்பா இருப்பேன். இப்ப நான் என்ன பொறுப்பு இல்லாம இருக்கேன், இப்படியே பேசுவார். சரி, இவன்ட்டு என்ன கேட்கறதுன்னு தன் சகோதரன் மகள் மாமா பொண்ணுங்க நிச்சயம் பண்ணினான். இத்தனாந்தேதி கல்யாணம் நடக்க போகிறது பக்கத்து கிராமத்தில் உங்கள் மாமாவோட ஊரில், நீ வந்து தாலி கட்ட வேண்டியதுன்னுட்டா. நான் தான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், யாரை கேட்டு நிச்சயம் பண்ண, உன்னை யாரை கேட்டா, சின்ன பசங்களெல்லாம் கேட்டு பண்ணுறதில்ல, ஒரு மரியாதைக்கு சொன்னோம், நீ காது கொடுத்து கேட்கல, நீ தாலி கட்டித்தான் ஆகணும், நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடு மாமாட்டேன். நிச்சயம் ஆயிடுத்துரா, தாம்பூல தொட்டு மாற்றினுட்டோம், நாங்கள் பெரியவாளாக முடிவு பண்ணினது, அப்படி பண்ணிக்க மாட்டேன்னா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகாதுரா, அப்படிலாம் ஒன்றுமில்லை, யாராவது பண்ணிப்பான், அப்படி சொல்லக்கூடாது, நீ பண்ணிட்டு தான் ஆகணும். அம்மா சொன்னால் கேட்பியா மாட்டியா, இதை தவிர எது சொன்னாலும் கேட்பேன், இது ஒன்று மட்டும் கேட்க மாட்டேன். அம்மா, ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு பந்தப்பட்டு வாழற வாழ்க்கையை விட இந்த உலகத்தில் பந்தப்பட்டிருக்கிற ஜீவன்களுக்கு மோட்சத்துக்கான வழி என்னன்னு நான் யோசனை பண்ணுறேங்கிறேன். முதல்ல உன் வழியை பாருடா, உனக்கே வழியில் அடுத்த வாழ்க்கை மோட்சத்துக்கு போறியோன்னு கேட்குற அம்மா. ஒரு நாள் கூப்பிட்டா, இந்த மாதிரி தேதி நெருங்கிடுத்தோம், சொந்தக்காரர்களெல்லாம் போய் நானும் அண்ணாவும் கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாப்பில் அப்பா இருந்தால் நன்னா பண்ணியிருப்பார், நமக்கு நம்மளால் இப்போ என்ன முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நாம் பண்ணுறோம். உன் மாமா பொண்ணு தான், வெளியாளும் இல்லை, நீ பார்த்துருக்க சின்ன வயசுல நிறைய விளையாடிருக்கே அவளோட, அவளே தான் உன் பொண்டாட்டி. இவருக்கே 12 வயசுன்னா அவளுக்கு என்ன வயசு இருக்கும், 5 வயசு 6 வயசு தான் இருக்கும், அந்த காலத்து வழக்கம். அதனால் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, வர்ற அம்மாவுக்கு ஆசை இருக்காதாடா, நீ நன்னா அந்த கல்யாணத்துக்கான பட்டு வேஷ்டி கட்டிண்டு, அந்த தலப்பா கட்டிண்டு, மராட்டி வழக்கம் தலப்பா கட்டிண்டு, நெத்தியில் அப்படி திலகம் விட்டுண்டு, அப்படி யோக வேஷ்டி போட்டு அப்படி கம்பீரமாக கல்யாண மண்டபத்துக்கு, எனக்கு ஆசையாக இருக்காதாடா, நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேனே, இப்போ நான் அந்த மாதிரி வரணும் அவ்வளோதானே, இன்றைக்கி இல்லைடா கல்யாணத்தன்னைக்கு, சரி வரேன். அத்தனை பேர் வேத மந்திரங்கள் சொல்லி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவா, அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்காதா, சரி. சொந்தக்காரெல்லாம் வந்து உன்னை பார்த்து அத்தனை சந்தோஷப்படுவா, விஷமம் பண்ணிட்டு இருந்த துரு துரு துருதுன்னு தான் நாராயணன் ஆகுது,
இவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கமான்னு சொல்லுவா இல்லையா எல்லாரும், எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் இல்லையா. ஆ சரி, கல்யாணத்துல லக்னாஷ்டகம்னு ஒண்ணு சொல்லுவா, நீ கவனிச்சிருப்பியோ உண்மையா தெரியாது, எங்க பார்த்தாலும் விஷமம் பண்ணிட்டே இருப்ப நீ. கல்யாணத்துக்கு சொந்தக்கார கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனா கூட எங்கேயாவது வெளியில சுத்தின்னு இருப்பா, வரமாட்டேன். கல்யாணத்துல எல்லா தேவதைகளையும் வேண்டிண்டு, விக்னேஸ்வரர்லேருந்து எல்லா சுவாமி எல்லா தேவதைகளையும் வேண்டிண்டு, அத்தனை பேரும் இந்த தம்பதிக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு மங்கள ஸ்லோகங்கள் 8 ஸ்லோகம் லக்னாஷ்டகம்னு சொல்லுவா. சுலக்னே சாவதான, சுமுகூர்த்தே சாவதான, லக்ஷ்மி நாராயண தியான சாவதான அப்படின்னு சொல்லி எல்லாரும் அக்ஷத போடுவா. உன் மேல அப்படி எல்லாரும் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? மா சாவதானன்னா என்னமா அர்த்தம்னு, சாவதானன்னா அது இடத்துக்கு தந்தாப்புல மாறும். பொதுவா சாவதான என்ன அர்த்தம் நான் கேட்டிருக்கேன் சில பேர்லாம் சொல்லும் போது, இந்த குத்துச்சண்டை போடுறது கூட சாவதான் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா ஜாக்கிரதேன்னு அர்த்தம். அம்மா அப்படின்னா கல்யாணத்துக்கு மண்டை ஜாக்கிரதையா இருக்கணுமா? சாவதான். டேய், இந்த இடத்துல அப்படி அர்த்தம் இல்லடா. நல்ல நேரம், நல்ல முகூர்த்தம், லக்னம் வந்துடுத்து, எல்லாரும் வேற சிந்தனை இல்லாமல் பகவானை வேண்டின்னு இந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல அப்படி அர்த்தம். சரி, மா கல்யாணத்துக்கு ஒத்துண்டு தான் ஆகணுமா? இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுட்டு போய் மாற்றி பேசுகிறேன். கல்யாண மண்டபத்தை நீ வந்தாகணும், அலங்காரம் பண்ணிண்டாகணும், வைதிகால் சொல்கிறபடி கேட்டாகணும், லக்னாஷ்டகம் முடிகிறவரில் நீ இருந்து தான் ஆகணும். சத்தியம் பண்ணி கூட எனக்கு தான். ஏன்னா லக்னாஷ்டகம் முடிஞ்ச உடனே 8வது ஸ்லோகம் ஆன உடனேயே பொண்ணு மாப்பிளைக்கு நடுவில் இருக்கிற பட்டு துணி விரிச்சிருப்பா, அதை எடுத்துருவா. உடனே மாங்கல்ய தாரணம் மந்திரம் சொல்லுவா, இவர் திருமங்கல்யம் கட்ட வேண்டியது, அது அது ஒன்று தான் பாக்கி. அது வரல இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பா, லக்னாஷ்டகம் வரல நீ இருப்பேன் சத்தியம் பண்ணி கொடு. இவன் பாட்டு கல்யாண மண்டபத்துக்கு வராமல் இங்கே காட்டில் உட்காந்து போனோன்னு பயம். ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணார், அம்மா நீ சொன்னபடி அலங்காரம் பண்ணிக்கிறேன், முகூர்த்த வேஷ்டி கட்டிக்கிறேன், வைத்தியகாலெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறேன், வாத்தியா சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், லக்னாட்டுக்க முடிகிற முட்டுக்கும் இருக்கேன். இதில் சூட்சமாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல பாவம். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். பெரிய பிள்ளைய கூப்பிட்டா, டே ஒத்துருண்டாண்டா நாராயணன் எல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னா மாமாக்கும் தெரிவிச்சாச்சு. ஆ மாமா பேர்பட்ட பாக்யசாலி, ஏகநாதர் எதிர்க்க ஹரிகீர்த்தனம் பண்ணியிருக்காருன்னு படித்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த கங்காதர் மகாராஜ் பிறந்தபோதே சமர்த்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா பிறந்த போதே ஏகநாதர்கிட்ட பைட்டனுக்கு எடுத்து போய் அவன் ஆசீர்வாதம் வாங்கி வந்தாளாம். இவன் ரொம்ப சிரேஷ்டமானவனா இருப்பான். சூரிய பகவான் சொன்ன ஆசீர்வாதத்தை அவர் சொன்னார், இவனுக்கு அடுத்ததா உள்ளவன் மகாசிரேஷ்டனா இருப்பான். அப்படின்னா இவனை பத்தி நிறைய பெரியவாள்லாம் சொல்லியிருக்காளே, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு அம்மா நினைச்சுப்பா. சமயத்துல கல்யாண ஏற்பாடுகள்லாம் தடபடலாம் நடந்தது, எல்லாம் கிண்டல் பண்ண, நாராயணனுக்கு கல்யாணமா, இனிமே நீ விஷமம் பண்ண முடியாதா, வாழை ஒட்ட நறுக்கிடுவா வரவ அப்படிலாம் சொல்லி, கால் கட்டு போட்டா நீ திருந்தி தான் ஆகணும், பொண்டாட்டிக்காக நீ படிச்சுதான் ஆகணும், சம்பாதிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பிரம்மச்சாரியா இருக்கிறதெல்லாம் அப்படி மாறுதட்டின்னு தெரிஞ்சிருந்தவங்களாம் இன்னைக்கு வாய முடின்னு இருக்கான் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் நிறையா. இவர் கோபமாக வரும், மன அடக்கிப்பார். இந்த கல்யாண தினத்தன்னைக்கு ஏன்னா அவர் சிந்தனை பூரா எப்படி இருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு ஆத்துக்கு வந்துடுவா, பிறந்தாத்த விட்டுட்டு புக்காத்துக்கு வந்துடுவா, அவள் அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தவ எங்கள் அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா, அவளோட பந்துக்களெல்லாம் விட்டுட்டு என்னோட பந்துக்களை அவள் பந்துக்களாக பாவிக்க ஆரம்பிச்சிருவா. இதான் எல்லா வீட்லையும் நடக்கிறது. தனக்குன்னு வாழாமல் எனக்கு என் குடும்பத்துக்காகனு வாழ்ந்து தியாகம் பண்ணுவா, இதான் ஒரு கிரகலட்சுமியாக இருக்கிறவளோட கடமை. இப்படி கட்டுப்பட்டு ஒரு பொண்ணு ஸ்திரீ தர்மத்தைப்படி எப்படி இருக்காளோ அப்படி ராமனுக்கு கட்டுப்பட்டு நான் வாழணும்னு நினச்சிட்டார். ஒரு பெண் எப்படி தன் குடும்பத்தை மறந்து கணவனோட வாழறாளோ அப்படி இதை மறந்து நான் ராமனோட இருக்கணும். அவள் எனக்கு பந்தப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் நான் ராமனுக்கு பந்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஒரு கணவனுக்காக ஒரு பெண் எல்லாத்தையும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் மாத்திக்கிறாளோ அப்படி எனக்குன்னு விருப்பு வெறுப்பே இல்லாமல் ராமனுடைய சித்தமே அவன் சங்கல்பமே எனக்குன்னு சங்கல்பமே இல்லாமல் சங்கல்ப ரகிதனா நான் இருக்கணும் அப்படிலாம் மனசுல எண்ணம். இதெல்லாம் சொன்னா அவள் புரிஞ்சுக்க மாட்டா. கல்யாண தினத்தந்திக்கு எல்லாம் தடபடலாக இருந்தது, மேலதாள வாத்தியங்கள் சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கா, எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு ஒரே சந்தோஷம். ஒரு கல்யாணத்தில் பஜனை ஏற்பாடு பண்ணியிருந்தா. இப்போ எல்லா கல்யாணங்களையும் நிறைய நாம சங்கீர்த்தனை ஏற்பாடு பண்ணுறா, பண்ணுறது தப்பு இல்லை. கேட்கறதுக்கு 10 பேர் இருக்காளோ இல்லையோ, பேசுறதுக்கு 10 பேர் இருப்பா, அது இல்லாமல் இருந்தால் தேவையில்லை, யாருமே இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு கல்யாணத்தில் அவர் ஆசையாக பஜனை ஏற்பாடு பண்ணியிருக்கார். நாங்கள் பாட்டுக்கு நாம அப்படி சொல்லிட்டு இருக்கோம், எல்லாரையும் சொல்ல சொல்லுங்கன்னார். மாமா இப்போ பஃபே லஞ்சு அனௌன்ஸ் பண்ண போறாள்,
நீங்க சொல்லவே வேண்டாம், அவ ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டாம், நாம அவளை சொல்லுங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணணுமா, இல்லை நீங்க சொல்லுங்க அப்பதான் சொல்லுவார். அவரோட பிடுங்கல் தாங்காம நானும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன், ஒரு எஃபெக்டும் இல்லை. ஆனா இந்த மைக்கெல்லாம் மீறி நாங்க பாடுறதை மீறி அவ பேசோ பேசின்னு பேசுறா. அவர் அங்கேருந்து வந்து பவ்யமா நீங்க பேச வேண்டாம்னு சொல்லுங்களேன், பேச வேண்டாம். எத்தனை தினம் சொல்றது? நானும் ஒரு மூணு நாலு தினம் சொல்லிட்டேன். ஒரு பாட்டி படக்குன்னு ஏந்திருந்தா இது பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு பந்துக்குள்ளெல்லாம் பார்த்துருக்கோம், அப்படிதான் பேசுவோம், உங்க ஜோலியை பாருங்க முடிஞ்சு போச்சு. நிஜமா நடந்தது, பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம், ஏன் பஜனைக்கு வரலேங்கிறாவா. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஆசையா இருந்தா ஆத்திர கூப்பிட்டு பஜனை வச்சுக்கோங்க, இல்லை உங்க சொந்தக்காரால அமைதியா இருப்பான்னா பஜனை வச்சுக்கோங்க. நாங்க வந்து எப்படா பஜனை முடிக்க போறோம் நாங்க நினைக்கிற பிள்ளையும், இவா எப்படா முடிப்பான்னு அவன் நினைக்கிற பிள்ளையும் அந்த இருக்கப்படாது. சொந்தக்காரெல்லாம் வந்து அப்படிதான் லௌகீக பேச்சு தானே பேச போறா. கிருஷ்ணபெருமி சுவாமி சொன்னார், லௌகீக மனுஷனோட பேச்சு ரெண்டே வகையில பிரிச்சுடலாம், ஒன்னு ஆத்மஸ்துதி, இன்னொன்னு பரநிந்தேன்னர். இல்ல ஆத்மஸ்துதிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி இல்ல, தன்னை பத்தி, தன்னைத்தானே என்ன மாதிரி உண்டான்னு பீத்திக்கிறது, இல்லைன்னா அடுத்தவனை வெய்யறது, இது ரெண்டு தானே. ஆத்மஸ்துதி பரநிந்தேன்னர், எவனையாவது திட்டின்றே இருக்கணும் இந்த வாயினால, இல்லைன்னா நம்மளோட பெருமையை தம்பட்டு அடிச்சுக்கணும். இதை தவிர லௌகீகருக்கு என்ன பேச வரும்னு சொன்னார். அப்படியே அங்கங்க எல்லாம் பேசிட்டு இருக்கா, இவா பேச்சு கேட்டுப்படாதேன்னு டம 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 வேலைக்கார அடிப்பான். பாத்தியார மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். இவர் கவனம் எல்லாம் களமணம் களமணம் களமணம்ங்கிறதுல இருக்கு. அந்த பொண்ணு ஐஷின்னு வந்தா அலங்காரம் பண்ணி எல்லாரும் கிண்டல் பண்ற, அடே பார்க்கணும்னு அவசரப்படாத, அந்த துணி விரிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்றா. யார் ஆசைப்பட்டா அப்படி இவர் உள்ள நினைச்சிட்டு இருக்கார். லக்னாட்டம் ஆரம்பிக்கிறது. நம்ம நிறைய ராதாகரண சீதாகரணத்தெல்லாம் கேட்டிருப்போம். சுலக்னே சாவதான சுமுகூர்த்தே சாவதான லக்ஷ்மி நாராயண தியான சாவதான. பகவானை நினைக்க வேண்டிய நேரம் வேற, சிந்தனை பண்ணப்படாது அப்படின்னு அந்த சாவதான் இவருக்கு. நாராயணா நீ மாட்டிக்க போறடா தப்பிச்சுடுவோன்னு போடுறதான் இவருக்கு சாவதான் அப்படின்னு மனசுல படுறது. மனசு பூரா ஏக்கம். அந்த அழகான ராமச்சந்திர மூர்த்தியை நான் எப்ப பார்க்க போறேன், எத்தனை தான் ராமாயணம் கேட்டு 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 மனசுக்குள்ள அந்த ரூபத்தை எழுதி வச்சிருக்கேனே, எத்தனையோ சாதுக்கள் பார்த்துருக்கான்னு சொல்றாளே, எனக்கு அந்த தரிசனம் எப்ப கிடைக்கும்? அவனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவனேன்னு இருந்துட்டா தரிசனம் கொடுப்பாங்கிறாளே, நான் தயாரா இருக்கானே, எல்லாத்தையும் உதறிட்டு ராமான் ஐய கதின்னு போறதுக்கு தயாரா இருக்கானே, எனக்கு எப்ப தரிசனம் கிடைக்கும் அப்படி மனசு பூரா அந்த சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கு. ஸ்லோகம் எண்ணின்றே வர்றார். எட்டு லக்னாட்டுக்கு முடியலவள்தான் அம்மாட்ட சத்தியம், எட்டு ஸ்லோகம் ஆச்சு. உடனே வாங்கலே தாரண மந்திரம் அப்படின்னு எல்லாருக்கும் அதுக்குள்ள அக்ஷதை கொடுத்துட்டா, எல்லாம் அக்ஷதை போட போறா. இவர் என்ன பண்ணா டக்குன்னு எழுந்திருந்தார். டே எங்கடா எழுந்திருக்கிற, உட்கார், விஷமெல்லாம் பண்ணப்படாது. வாத்தியார் கண்டிக்கிறார், நாராயண விஷம் தான் ஊர் அறிஞ்சதாச்சே. மாமா இது ஒரு வேலை இருக்குன்னு. என்ன வேலை இருக்கு? எதா இருந்தாலும் அப்புறம் திருமங்கலை தாரணம் பண்ண முகூர்த்த நேரம் தாண்டி போடும், தோ தோ தோப்போ அப்படின்னார். அவர் நினைச்சுட்டார், காத்தாலேருந்து இவனை உட்காத்தி வச்சிருக்கோம், ஏதாவது கொஞ்சம் சரிய சிரமம் இருக்குமா இருக்கும், கை கால அலம்பிக்க போறானோ நினைச்சுட்டார். கை கால அலம்பிக்க இல்லை, முழுக்கு போடுறதுக்கே கிளம்பிட்டாரு. ஒரே ஓட்டம் வாசல் வரல போயிட்டு அங்கேருந்து ஒரு ஓட்டம் எடுத்திருக்கார். அச்சுச்சோ நாராயணன் ஓடுறான்னு, யாரோ மண்டபத்தை விட்டு ஓடுறாங்கிறது எல்லாருக்கும் புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏ பசங்க அவன் பிடிங்கடா, பசங்களா ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல எல்லாரும் நாராயணனை விரட்டுறா. ஏற்கனவே சின்ன வயசுலேருந்தே அவர் வாயு வேகம் மனோவேகம்னு ஓடக்கூடிய ஆளு, மனோஜபம் மாறுத துல்லிய வேகம் பிடிக்க முடியாது. இன்னைக்கு வந்து தப்பிக்கணுங்கிற எண்ணத்துல ஓடுறதுனால ஒத்தராலையும் நெருங்க முடியல அப்படின்னு ஒரு சில பேர் விரட்டின்னு வரா. வேகமா ஓடி போய் நதியில விழுந்துட்ட. இந்த பிரவாகத்துல அப்படியே விழுந்து நன்னா நீச்சல் பண்ணுவார் இல்லையா, அப்படி மீஞ்சின்னு கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு ஜலஸ்தம்பம் பண்ணிட்டு அடிக்கு அடியில போயிடுவாராம். யாரா நீஞ்சின் வரணும்னு நினைச்சா கூட அவளால அவர்கிட்ட வர முடியாது. ஜலத்துக்குள்ளுக்குள்ளேயே ரொம்ப நேரம் நீஞ்சி மூச்சு கட்டுற பழக்கம் எல்லாம் உண்டு, பிராணாயாம சாதனை எல்லாம் உண்டு. அப்படியே ஜலத்துக்குள்ளேயே போய் அப்புறம் ஒரு இடத்துல கரை ஏறி அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தூரம் ஓடி அப்படியெல்லாம் பண்ணி, ஏன்னா அப்பாவோட
காரியம் எல்லாம் பண்றத ஆப்திகத்தும் போது நாசிக்கு குட்டின்னு வந்திருக்கான். பஞ்சவட்டி எல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கார். ராமாயணத்துல கேட்ட ஒரு இடம் அப்படின்னு அந்த பஞ்சவட்டியை பார்த்து பார்த்து அதுல அப்படி ஒரு பக்தி அவருக்கு. அந்த மரத்தெல்லாம் அப்படி தொட்டு பார்ப்பாரம். அந்த அஞ்சு மரத்தை தொட்டு பார்த்துட்டு ராமர் காலத்துல இருந்தது நீ சாட்சி பெருக்க, நான் ராமனை பார்த்ததில்லை, நீ பார்த்துருக்கே இல்லையா, எனக்கு ராம தரிசனம் கிடைக்குமா அப்படின்லாம் ஒரு ஏக்கம் இருந்திருக்கு அவருக்கு. அந்த பஞ்சவட்டிக்கு போகணும்னு மனசுல தீர்மானம் பண்ணிண்டார். நேர பஞ்சவட்டிக்கு போயிட்டார். அவர் அங்க போயிருப்பாருங்கிறத இவ அனுமானிக்கல, எதிர்பார்க்கல. பல இடங்கள்ல தேடினா கிடைக்கலன்னு உடனே நாராயணன் அவ அம்மா நினைச்சுட்டா நதியில குதிச்சானே குழந்தை போயிட்டானோங்கிற அளவுக்கு தாபம் வந்துடுத்து அவளுக்கு. அவ அண்ணா சொன்னார், அப்படிலாம் இல்லம்மா, நீ கூட ஒரு நாள் பேசும்போது சொன்னேன் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணா வீட்டு விட்டு ஓடி போயிடுவான்னு அவன் ஜாதகத்துல இருக்குன்னு சொன்னேன். முயற்சி நீ பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு வருத்தமா போயிடுது. ஆனா கவலைப்படாதேம்மா, நாராயணனுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, அவன் சௌக்கியமா எங்கேயோ இருக்கான், வந்துடுவான், கவலைப்படாத. நீ ஆறுதலுக்கு சொல்றடா, என் பிள்ளைய நான் இழந்துட்டேனே, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதேடா, பாவம் வேலைக்கு அவனுக்கு யார் ஆகாரம் போடுவா குழந்தைக்கு, உன்ன மாதிரி சாமர்த்தியம் கிடையாதுரா, நாலு பேர்கிட்ட பழக தெரியாதுரா, ரொம்ப விஷமக்காரன், ரொம்ப துடுக்கு குழந்தை அப்படின்னு நினைச்சு நினைச்சு அம்மா அழ ஆரம்பிச்சுட்டா. அவளுக்குலாம் சமாதானம் சொல்லி தம்பிகிட்ட, தம்பி பொண்ணு தானே, மன்னிப்பு கேட்டுண்டா அவட்ட. கல்யாண மண்டபத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போயிடுது. அவருக்கு இதெல்லாம் வருத்தம் தான், இப்படியெல்லாம் நேரும்னு நாராயணனுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கும் போது ஒரு தியாகம் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா. அங்க காலாராம் கோராராம்னு கோவில், ரெண்டு கோவில் இருக்கு. இன்னைக்கு நாசிக் போனா நீங்க பார்க்கலாம். அந்த கோவில்ல, காலாராம் கோவில்ல ராமனை தரிசனம் பண்ணினார். அப்படியே உடம்பெல்லாம் சொட்ட சொட்ட ஜலம், நதியில குளிச்சுட்டு வந்ததுல, நீஞ்சி வந்ததுல, கண்ணுல அப்படியே தாரதாரியா ஜலம், மனசு திரவிச்சு உருகிறது. எனக்கு தரிசனம் கிடைக்காதா ராமா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அப்பா போயிட்டார், உன் சரணத்துக்கு தான் வந்துட்டார்னு சொல்றா. என் மேல உசுரா இருக்கிற அம்மா, அம்மா விட்டுட்டு வந்துட்டேன், என் மேல அத்தனை பிரியம் இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணா, அவரை விட்டுட்டு வந்துட்டேன், என் நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு எதுலேயும் நாட்டம் இல்லை, உனக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கேன் ராமா, எனக்கு நீ தான் வேணும், நீ தான் வேணும், மனசு அப்படியே உருகிறதாம். அவர்கிட்ட அப்பாட்ட அண்ணாட்டெல்லாம் பேசும்போது அவ சொல்லியிருக்கான், ராம தரிசனம் கிடைக்கணும்னு அப்படின்னு சொன்னா மந்திரோபதேசம் ஆகணும்னு சொல்லியிருக்கா. மந்திரோபதேசம் குருவிட்டேந்து கிடைக்கணும், அப்பா கொடுக்கல, அண்ணாவும் கொடுக்கல, எல்லாரும் விஷமம் பண்றான் விஷமம் பண்றான்னு எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டா. ராமா எல்லாரும் என்னை ஒதுக்குறா, நீ என்னை ஒதுக்கிடாதே, எனக்கு மந்திரோபதேசம் வேணும், எனக்கு யார் குருன்னு தெரியல, நான் யார்கிட்ட போய் கேட்பேன், ராமாயணம் சொல்றவா ராமாயண பாராயணம் பண்றதையோ பிரவச்சனம் பண்றதையோ ஒரு பலகாயை போட்டு அதில் கோலத்தை போட்டுட்டு ஆஞ்சநேய சுவாமி இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிதான் பாராயணம் பண்ணுவா பிரவச்சனம் பண்ணுவா. எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வருவார், எங்கெல்லாம் ராம பஜனை நடக்கிறதோ எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதம் ஹஸ்தகாஞ்சலியம் அப்படின்னு கண்டல தாரதாலியா ஜலம் வர பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் அப்படி உட்கார்ந்துருப்பார் ஆஞ்சநேய சுவாமின்னு சொல்லுவா. அந்த ஆஞ்சநேய சுவாமியோட கிருபா இருந்தா ராம தரிசனம் கிடைக்கும்னு சொல்லுவா. நான் ரொம்ப விஷமம் பண்றேங்கிறதுனால, சாதாரணமா விஷமம் பண்ற குழந்தைகளால வால் இல்லாத வானரம்னு சொல்லுவா. நான் வால் இருக்கிற வானரம்னு வீட்டை திட்டு வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு எப்போ ஆஞ்சநேயர் அனுகிரகம் கிடைக்க போகிறது, ராமரோட அனுகிரகம் எப்போ கிடைக்க போகிறது, ராமர் எப்போ நான் தரிசனம் பண்ண போகிறேன், நான் பூமிக்கு பாரமாக இல்லாமல் வாழ்க்கையை வியர்த்தமாக கழிக்காமல் நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டாமா, இப்படிலாம் ராமர்கிட்ட கதறி கதறி அழறார். சுவாமி யோகி ராம் சுரத்குமார்கிட்ட ஒருத்தர் மந்திரோபதேசம் கேட்டார். சுவாமி சொன்னார், யோகி ராம் சுரத்குமார் சொன்னார், யூ ஹவ் ஆல்ரெடி காட் அ மந்த்ரா, you have been given initiation, you are not doing that japa, why you are asking this avdinar, illa swami na yaartiyum vaangikala, no you are bluffing avdinar, na yaartiyume mantra upadesham vaangikala enak theriyume enar, no 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 you are bluffing avdinar, you yojana panni paatha swami ipdi solla maatara nichamave yojana yaar endha magani na ketade illaya nenchindar avar sonnar poonal potuda illaya aama appa burma upadesham pannara illaya aama avar dhaan guru காயத்ரி ஜபம் பண்றியோ இல்ல எதுக்கு ராமநாமத்துக்கு வந்தேன்னு அவர் முதல்ல கொடுத்த மந்திரத்தையே ஜபிக்கல, அடுத்த மந்திரத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டார். அப்ப இவர் மனசுல என்ன தோணித்து, ராமநாமா கிடைக்கலையேங்கிற தாபம் இருக்கு, ஆனா நமக்கு ஒரு உபதேசம் பண்ணிருக்காளே,
பிரம்மோபதேசம் பண்ணியிருக்காள். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா நம்ம குடும்பத்துக்கு எந்த தெய்வமாக இருக்காரோ அந்த சூரிய நாராயணன் தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறாள். அவரோட கிருப கிடைச்சா சூரிய வம்சத்தில் உதிச்சாரே ராமச்சந்திரமூர்த்தி, அவர் தரிசனம் கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு அனுஷ்டானம் உபதேசமாக ஆகாட்டாலும் ராமநாமங்கிறது எப்பவும் உண்டே, உபதேசமானால் அதோட வித்தியாசமே வேற. அப்படி ராமர்கிட்ட உருகிறதும் கருணாஷ்டகம்னு ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் அவருது, அதெல்லாம் பாடி ராமன்ட்ட உருகிறதும் தன்னோட அனுஷ்டானம் விடிகார்த்தாலும் 3 மணிக்கு எழுந்திருப்பாராம். எங்கே தங்கிறதுக்கு யாரோ சொந்தக்காரர்களா, குகையில் தான், காத்தால 3 மணிக்கு எழுந்திருப்பார். எழுந்திருந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு பிராத சந்தியாவந்தனை மன்னிட்டு 1200 சூரிய நமஸ்காரம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நதியில் இடுப்பளவு ஜலத்தில் நின்று கொண்டு காயத்ரி மந்திரம், காயத்ரி புரச்சரணம்னு பேர், அதை பண்ணியிருக்கார் ராமதாஸ் சுவாமின்னு சரித்திரம் சொல்றது. எத்தனை ஜபிக்கிறோமோ ஜபிக்கிறதுல 1/10 அர்க்கியம் கொடுக்கணுமா, அதுல 1/10 ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, புரச்சரணம் பண்ணினார்னு சரித்திரத்தில் இருக்கு. இடுப்பளவு ஜலத்தை இருந்து கொண்டு அப்படி உள்ள முருகி ஜபம் பண்ணினார். அப்படி ரமண பகவான்கிட்ட இருந்த ஒரு பக்தர் சுந்தர ஆரியான் அவர் ஜபம் பண்ணினார், காயத்ரி அனுகிரகமும் தரிசனமும் கிடைச்சது. அந்த கிருபைதான் அவரை கொண்ட தபோவனத்தை சுவாமிகிட்ட விட்டு சுவாமிகிட்டே சன்னியாசம் வாங்கிட்டு திரிவேணிகிரின்னு திரிவேணி சங்கமத்தில் தான் அந்த தரிசனம் கிடைச்சதுனால திரிவேணிகிரின்னு சுவாமி தீட்சா நாமம் கொடுத்தார் அவருக்கு. அவருக்கு காயத்ரி அப்படி ஒரு சித்தி உண்டு அந்த மகானுக்கு. அது மாதிரி அப்படி ஜபம் பண்ணுவார் மாத்தியானிக காலம். மாத்தியானிகம் பண்ணி முடிச்சுட்டு பசிக்குமே பிக்ஷை, ஒரு ஒரு வீட்டு வாசலையும் போய் நாமாசலண்டே போவார். ராம 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 இனிமையான அந்த சங்கீர்த்தனத்தை ஆகர்ஷிக்கப்பட்டு ஜனங்கள் வந்து பிக்ஷை போடுவா, 5 வீட்டில் வாங்கிப்பார் அவ்வளோதான் வந்துடுவார், சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டும் அதை பிரசாதமாக எடுத்துப்பார். ஒரே ஒரு வேளை தான் ஆகாரம், சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பியும் நாம ஜபம் பண்ணுவார், தெரிஞ்ச பஜனை பாட்டுகள்லாம் பாடுவார். கோவிலில் ராமாயண பிரவச்சனம் நடக்கும், அங்கே போய் உட்காந்துப்பார், வேறு சிந்தனையே கிடையாது, காயத்ரி ஜபம் ராமநாமா. அப்புறம் கோவிலில் போய் ராமன்ட்டு அப்படியே அழுவர், எனக்கு கிடைக்காதா எனக்கு தரிசனம் கிடைக்காதான்னு அழுவர். சூரிய பகவான் அவருக்கு பிரத்யக்ஷமாகி, நாராயணா இத்தனை உள்ள உருக்கத்தோடு நீ சுவாமி தரிசனத்துக்காக வேண்டற, ஆரோக்கியம் கொடு, ஐஸ்வர்யம் கொடு, நல்ல தீர்க்க ஆயுச கொடு, பெரிய பதவியை கொடு, அப்படிலாம் எந்த விதமான வரமும் உங்கள்கிட்ட இல்லை, சுவாமியை பார்க்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை தான், உங்கள் குடும்பமே என்னால் ரட்சிக்கப்படுற குடும்பம், ஆனால் ராம தரிசனம் வேணும்னா கேட்டுக்கோ நாராயணா, ருத்ராம்சமும் என் சிஷ்யனுமான மாருதியோட கிருபை இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது, நீ அந்த அம்சமாகவே பிறந்தவன் தானே, அதனாலே மாருதியை பிரார்த்தனை பண்ணிக்கோ, நிச்சயம் அவர் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்ல ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சு பிரார்த்தனை பண்ணினார், உள்ள முருகினார்.
நீங்க எப்படி பிரம்மச்சரியா இருக்கோ அப்படியே நானும் பிரம்மச்சாரியா இருந்துருக்கேன். நீங்க சதா ராமநாமா சொல்வாள், உங்களுக்கு எனக்கு பக்தி இல்லை ஆனா நானும் ராமநாமா சொல்றேன். உங்களுக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ராமன் தான் பிராணம், எனக்கு ராமன் தான் பிராணம். ஏதோ ஒரு விதத்துல கருணை பண்ணப்படாதா? அவர் சுவாமி ராஜாதி ராஜா சக்கரவர்த்தி, நீங்க பரம பாகவதர் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு இனம் இல்லையா? எனக்கு கூட ஒரு வால் இருக்கு, சின்னதா வால் இருக்கு, உங்கள்கிட்ட வால் இருக்கா மாதிரி எனக்கு உபகாரம் பண்ணக்கூடாதா? அப்படி கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுவார். இன்னைக்கு காலாராம் கோயிலுக்கு நீங்க போய் பாருங்க, நாசிக்கில் இந்த ராமருக்கு எதிர்க்க ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், அப்படியே தத்ரூபமா இருப்பார். நாசிக் போனா பாருங்க, காலாராம் கோவில் இருக்கிற ஆஞ்சநேயர் பார்த்தா அப்படியே மூச்சு விடுறாப்புல, அப்படி உட்காண்டு இருக்காப்புல இருக்கும், அவ்வளவு தத்ரூபமா இருப்பார். இவருக்கு பிரத்யட்சமானதுனால அப்படி ஆனாரோ என்னமோ. ஆஞ்சநேய சுவாமி பிரத்யட்சமான ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுடுவேன், அப்புறம் அதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். சுவாமி மாஜா, சுவாமி மாஜா பிரம்மச்சாரி, சுவாமி மாஜா பிரம்மச்சாரி, சுவாமி மாஜா பிரம்மச்சாரி, சுவாமி மாஜா பிரம்மச்சாரி, மாதே பரி அவஜ்ஞானாரி, மாதே பரி அவஜ்ஞானாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, உபஜதாம் பாழப்பணி, உபஜதாம் பாழப்பணி, கிளும்பாகே வாசரமணி, கிளும்பாகே வாசரமணி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, மாதே பரி அவஜ்ஞானாரி, மாதே பரி அவஜ்ஞானாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, அங்கே சிந்துராச்சி உடி, அங்கே சிந்துராச்சி உடி, ஸ்வயம் சோன்யா சோடி, ஸ்வயம் சோன்யா சோடி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, ராம கிருபேச்சி சாவுலி, ராம கிருபேச்சி சாவுலி, ராமதாசாச்சி மாவுலி, ராமதாசாச்சி மாவுலி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி, சுவாமி மாதா பிரம்மச்சாரி. உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களையும் தாயா நினைக்கிற என் சுவாமிங்கிறார். மாத்தேபரி அவக்யானாரியா, அத்தனை பேர் அவருக்கு அம்மா ஆஞ்சநேயருக்கு. அப்பேற்பட்ட பிரம்மச்சாரியான மகான் நீங்கள், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. சின்ன வயசுலயே நான் எங்க ஊர்ல மரத்துக்கு மரம் தாவினதுக்கே நான் விஷமக்காரன்னு சொன்னவா. நீங்க எங்கேருந்து சூரிய பகவான் வரல தாவி போய் அவரை பழம்னு நினைச்சு சாப்பிடவே போயிட்டாளா, அப்புறம் அவர்கிட்ட போய் பாடம் கத்துட்டாளா? இந்த சரித்திரம் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? சீதாதேவி ஒரு சமயம் வகுட்டில் சிந்தூரம் வச்சுண்டான்னுட்டு அவள்கிட்ட போய் அம்மா இது ஏன் வச்சுட்டுருக்கேன்னு கேட்டேனா, சுவாமி நினச்சி வச்சுட்டுருக்கேன்பா, நம்ம நாதனை பகவானை நினச்சின்னு அப்படி வச்சுட்டோம்னா அவர் தீர்காயுசா இருப்பார்னு அம்மா சொன்னாளா? நீங்கள் செத்து கழிச்சு உடம்பெல்லாம் சிந்தூரம் பூச்சின்னு வந்து நின்றுட்டாளா? என்னடா இப்படி வந்திருக்கேன்னு கேட்டாளா? அம்மா நீங்கள் நாரிமணி, நீங்கள் உங்கள் அலங்காரத்துக்கு ஏற்றாப்புல அப்படி பொட்டு வச்சுக்கலாம், நான் குரங்கு தானம்மா, உடம்பெல்லாம் தடவிண்டேன், அத்தனை வருஷத்துக்கு ராமன் நல்லா இருக்கட்டும்னு சொன்னேனா. அங்கே சிந்தூராட்சி ஊட்டி ஸ்வயம் சோன்யாச்சி கசோட்டி, தங்கத்தின் உரைகள் போல பக்தியின் உரைகள் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமியா. ஆஞ்சநேய சுவாமி எப்படி இருந்தாரோ மகாபிரிவா சொல்றார், அவர் தான் ரோல் மாடல் யங்ஸ்டர்ஸ்க்கு. ஆஞ்சநேய சுவாமி மாதிரி உனயம், அவரை மாதிரி ஒரு படிப்பு, அவரை மாதிரி ஒரு வீரம், அவரை மாதிரி ஒரு தீரம், அவரை மாதிரி ஜபம், அவரை மாதிரி நிட்டை, அவரை மாதிரி சேவை, அவரை மாதிரி ஒரு அடக்கம். எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் அப்படி கம்பீரமாக நிற்கிற வடிவம் இல்லையா? எல்லாரையும் ராமனா பார்க்கறதுனால தானே கை கூப்பின்னு இருக்கா, அப்படி தானே அவரோட சன்னிதானமே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ராமதாசர்களுக்கெல்லாம் அம்மாவா இருக்கிற ராமதாசாச்சி மாவுலி, நீங்க தான் அம்மா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆஞ்சநேய சுவாமி சாட்சாத் தரிசனம் கொடுத்தார்.
கூட்டமாக இருக்கும்போது கோவிலுக்கு போவார், ஏகாந்தமாக இருக்கிறத நிறைய போவார். மனுஷன் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் விசிராந்தியாக இருக்கிறத சுவாமிகிட்ட மனசு விட்டு அழுவார், பிரார்த்தனை பண்ணுவார். நான் குடியிருந்த ஆத்துக்கிட்டக்கே ஒரு முருகன் கோவில் இருந்தது. ஒரு வியாபாரி, ஏதோ பழமோ காய்கறியோ விற்கிறவன், பகலெல்லாம் கத்தி கத்தி வியாபாரம் பண்ணுவான். ராத்திரி 9 மணிக்கு மேலே கோவில் அடைச்சதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு ஓரமாக நின்றுட்டு அங்கேருந்து சுவாமி தள்ளி பார்த்துட்டு கிரில்லு தான் தெரியும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவன் பாட்டுக்கு முருகன் மேலே பாடுவான். நல்ல குரல், யார் இருக்கா அதை பார்க்கறதுக்கோ பாராட்டுறதுக்கோ அதை பற்றி லட்சியமும் இல்லை, எனக்கும் சுவாமிக்கும் உள்ளது அப்படி ஒரு பக்தி. ராமதாசர் பக்தி எப்படி இருந்திருக்கும், உருகி உருகி பிரார்த்தனை பண்ணுறத ஆஞ்சநேய சுவாமி வந்துட்டார். அப்படியே காஞ்சநாதினி பாங்காய வாஞ்சிதார்த்த பிரதாயினேன்னு பொன் மலை போன்ற திருவுருவமா. சாதாரணமாக யாராவது நன்னாலே வச்சுங்கோளேன் மூஞ்சியா அது குரங்கு மூஞ்சி அப்படின்னு திட்டுவா. ஆனால் ஆஞ்சநேயர் அப்படின்னா அந்த வானர முகத்தில் எத்தனை அழகாக இருக்க முடியுமோ அத்தனை அழகாக இருக்கு, அது அழகு தானே. அவருடைய பிரம்மச்சரியம் ஒரு அழகு, அவருடைய நிஷ்டை, அவருடைய வினயம், அவருடைய கிருபை எல்லாம் அழகு. ராமாயண காரியத்தையே நடத்தி வச்சுட்டு ராமாயணத்தை அப்படி தாங்கி நடத்திட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ராமர் சரணத்தை உட்காந்துருக்கார் இல்லையா, என்ன அழகு. அத்தனை விசாலமான வக்ஷஸ்தலத்தோட கம்பீரமான ஆக்கிருத்தியோட கதையோட கையில் சிப்ளா கட்டையோட, ஒரு கையில் அசுராலை வதம் பண்ணுறதுக்கு கதை, பாகவதால ரட்சிக்கிறதுக்கு சிப்ளா கட்டை, அப்படி ஆஞ்சநேய சுவாமி கம்பீரமான திருவுருவம். அவர் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி சந்தோஷப்பட்டார். இத்தனை வருஷமா விக்கிரக ரூபமா பார்த்த ஆஞ்சநேய சுவாமி பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே ஒரே சந்தோஷம், எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னார். நான் உனக்கு பண்றதுக்கு இல்லைன்னு விட்டார். அவரும் எங்க அப்பா தான் பண்ணல, எங்க அண்ணா தான் பண்ணல, வேத வாத்தியார் கூட பண்ண மாட்டேன்னு விட்டார். உங்களுக்காக உருகினேனே, நீங்களும் பண்ணலையே, சூரிய பகவானே உங்களை தான் கேட்கணுங்கிறார், நீங்க பண்ணப்படாதான். அதுக்கு இல்லடா, நான் சொல்ற காரணம் வேற, எனக்கு நானே பண்ணிக்க முடியுமாடான்னு அவர். நீ நானும் வேற வேற இல்லையடா, மந்திராபிதாசம் எதுக்கு உனக்கு, ஜபிச்சாதான் ராமரை பார்க்க முடியுமா, எனக்கு ராமரை நேராக பார்க்கணும் அவ்வளவுதானே. நான் ராமரை விட்டே அவனுக்கு உபதேசம் பண்ண சொல்கிறேன், ராமரை விட்டே பண்ண சொல்கிறேன், இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாராம். ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி தன்னையே ஆஞ்சநேயருக்கு கொடுத்துட்டார் இல்லையா. அவனுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லைடா, இப்போ ஏற்பட்ட சந்தேகத்தை வந்து சீதை இருக்கான்னு வந்து சொல்லிட்டேன், நான் ராஜ்யத்தை இருந்தால் உனக்கு என்ன வேணா பண்ணியிருப்பேன், இப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன், என்னையும் எடுத்துக்கணும்னு கொடுத்துட்டாரான். இதுக்கு மேலே வேற என்ன வேணும் ஆஞ்சநேயருக்கும். அஷ்டபதியில் ஜனக சுதா கிருதபூஷண அப்படின்னு உண்டு, சில பாட்ட பேதம் குச்சபூஷணன்னு உண்டு. சீதாதேவிக்கு மட்டுமே பிராப்தமாக கூடிய அந்த பாக்கியத்தை ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ணினார். ரிஷிகள்லாம் காட்டுக்கு வந்தபோது ராமனோட சௌந்தரியத்தை பார்த்துட்டு, ராமா ஒரே ஒரு பிரார்த்தனை, நாங்கள்லாம் ஆசையெல்லாம் விட்டவா, ரிஷிகள் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, உன்னுடைய சௌந்தரியமான திருமேனியை பார்த்துட்டு ஒன்று ஒரு தினம் உன்னை கட்டிக்கணும், முனூரல்ல மோகிஞ்சிறேங்கிறார் பத்ராஜ ராமதாசர். ஒரு கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம் கிருஷ்ணாவதாரத்தை நீங்களாம் கோபிகைகளாக வாங்கன்னு சொன்னார்னு சொல்லுவா. அந்த பாக்கியத்தை ஆஞ்சநேய சுவாமிக்கு கொடுத்த ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா, தன்னையே கொடுத்துட்டார். அப்போ இவர் வந்து என்ன மாதிரி நீ பஜனை பண்ணுறவன், உனக்கு தரிசனம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி இப்படி இரு அப்படி இருங்கிற அனுஷ்டானம் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. பிரபோ குழந்தை ஆசைப்படான்னு உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு என் அம்சமாக பிறந்தவன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ல அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சாகேத நிலையாய சனக முனி பூஜாய சரயோன விகரணாய காகேந்துவதனாய ரம்யகுணநிலையாய ராஜாதிராஜாய ராகவாய ஜய மங்களோ நித்ய சுபமங்களோ ஜானகி காந்த ஸ்மரணம் சத்குரு ஞானானந்த பகவானுக்கு சமர்த்த ராமதாஸ மகாராஜகி ஆஞ்சநேய சுவாமிக்கு பாரத் மாதா கி பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம் ஹரி ராம 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 ராம.